الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حفظ الله وأصحابه جند الله وبعد. அவும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் விஷயத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையானவர்களே, இன்று ஹிஜ்ரி 1440 வருடத்தின் ரமலானில் முபாரக் 12 நாள். இன்றைய தினம் நமது ஊரிலும் இன்னும் பல பகுதிகளிலும் சையிதத்தினா ஃபாத்திமத் ஸஹ்ரா அல் பதூல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய நினைவு தினம் கொண்டாடப்படுகிறது. நாம் இங்கே வேறு தலைப்புகளில் பேசுவதற்காக இருந்த பொழுதிலும் அவர்களுடைய நினைவு நாளாக நமது முன்னோர்கள் இந்த நாளை அறிவித்திருப்பதின் காரணத்தினால் அது சம்பந்தமான ஒரு தகவலை மாத்திரம் நான் குறிப்பிட்டு தலைப்புக்குள் நான் செல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, சையிதத்து நிசாயகளில் ஜன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமை திருமகளார் ஃபாத்திமத் ஸஹ்ரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரமலான் முபாரக் 3 நாள் இந்த வையகத்திலிருந்து பிரிகிறார்கள். அவர்களுடைய நினைவு நாள் என்றால் அது பிறை 3, ரமலான் 3. ஆனால் நம் பெருமக்கள் பிறை 12 அவர்களுடைய நாளாக தேர்வு செய்திருக்கிறார்கள். பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரபீஉல் அவ்வல் பிறை 12 தினத்தை அவர்களுடைய பிறந்த தினங்களாக நாம் கொண்டாடுகிறோம். பிறை 12 மட்டும் இல்லாமல் 13 15 அடுத்த மாதமும் அதற்கு அடுத்த மாதமும் எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அவர்களுடைய பிறந்த நாளை பிறந்த நாள் என்று அவர்களுடைய பிறந்த நாளை அந்த நாட்களில் நாம் கொண்டாடுகிறோம். ஆக வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இப்படி கொண்டாடுவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அந்த அடிப்படையிலே இங்கே 12 அவர்களை கொண்டாடப்படுகிறது. ஆனால் அதற்கு ஒரு சபப் இருக்கிறது. நாம் மீலாது விழாவை பல நாட்களில் கொண்டாடுகிறோம் என்றால் அதற்கான சபப் என்ன? நமக்கு அப்போதுதான் வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த சூழல் அப்படி அப்போதுதான் ஏற்படுகிறது. ஒரு மதரசாவில் விழா வைப்பாங்க, அப்படி வைக்கும் பொழுது அவங்களுக்குண்டான தோதுகள் பார்ப்பாங்க, ஸ்கூல் லீவு அது இதுன்னு பார்ப்பாங்களா இல்லையா, மக்கள் வரணும், எனவே அதற்கான ஒரு சூழலை பார்த்து வைப்பாங்க. ஆக இந்த நாதாக்களினுடைய அந்த நினைவு நாள்களை பிறந்த நாளை நாம் எப்போதும் வைத்துக் கொள்ளலாம். மொத்தத்தில் அவர்களை நினைவுபடுத்துவது என்பது இங்கே அப்படி வைக்கும் பொழுது அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், பொதுவாக வரலாற்றில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திலிருந்து 6 பிறகு ஃபாத்திமா நாயகி வஃபாத்தானாங்க. அப்படி 6 என்று வரும் பொழுது ரபீஉல் அவ்வல் பிறை 12 என்றால் ரமலான் பிறை 12. 6 பொதுவாக சொல்லுவாங்க. 6 ஒரு 9 கம்மியாக இருக்குது, அப்போ 6 தானே சொல்லுவோம் பொதுவாக பேசும்போது 6. ஆனாலும் அதுவே ஒரு காரணம் அல்ல. பிறை 11 என்பது அன்னையர் திலகம் சையிதத்தினா கதீஜா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய நினைவு நாள் என்பதால் அவர்களுடைய திருமகளாருடைய நாளை அடுத்து கொண்டு வந்தாங்க. 12 கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரே மாதங்கிறதுனாலையும், ஒரே மாதம் என்பதாலையும் அடுத்தடுத்து முதலாவது தாய் அதற்கு பிறகு மகளார் என்று அந்த ஒரு தர்த்தீபை பேணியும் நம்முடைய ஆபாக்கள் அப்படி செய்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சுகமில்லாமல் இருக்கிறாங்க. அப்படி சுகமில்லாமல் இருக்கும் பொழுது
அவங்கள பார்க்கறதுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் தொழுதுட்டு கிளம்புறாங்க. இம்ரான் இப்னு ஹசீன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இருக்கிறாங்க, பெரிய வயசில் மூத்த ஒரு சஹாபி. அப்போ இம்ரான், நம்ம ஃபாத்திமா அன்ஹா மரீலா சோம இல்லாமல் இருக்கிறாங்க, நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா அதுக்காக சரி நியாயமே வர்றாங்க. வாசலில் வந்ததும் வீட்டில் யாரும் இல்லை. அதுகுல் வீட்டுக்குள்ளே வரவா அப்படின்னு சொல்லதாசன் கேட்குறாங்க. ஃபாத்திமா நான் வீட்டுக்குள்ளே வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இம்ரான் இப்னு ஹசீன் வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நிறைய படிப்பினைகள். ஒரு நான் வீட்டுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீடு தான், நம்ம மகளோட வீடு தான், மகன்ட வீடு தான், நம்ம கூட யாராவது வந்தால் ஆ மாமா வந்திருக்கிறாங்க, மச்சான் கூட்டு வந்திருக்கிறேன், நண்பரை கூட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், அறிவிக்கணும். இப்போ நம்ம போகிறோம், நம்ம மக தான் இருக்க போகிறாங்க, இன்னொரு ஆள் வரும் பொழுது நம்ம யோசிக்கணுமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இம்ரான் இப்னு ஹசீன் வந்திருக்கிறாங்க அப்படின்னதும் ஃபாத்திமா நாங்கள் சொல்கிறாங்க, நாயகமே எனக்கு வந்து மேலங்கி எதுவும் இல்லை, நான் போட்டிருக்க அந்த ஒரு துப்பட்டி மட்டும்தான் எனக்கு இருக்குது அப்படின்றதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தனது மேலங்கி எடுத்து தூக்கி என்ன செய்ய உள்ளே வீசுகிறாங்க, இதை கட்டிக்கங்க அப்படின்ட்டு அதை எடுத்து என்ன செய்யாங்க, ஹிஜாபாக அவங்க போட்டுக்கிட்டாங்க. இம்ரான் இப்னு ஹசீன் ரழியல்லாஹு தஆலா இதை என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. அவங்க படுத்திருக்கிறாங்க, எழுந்திருக்க முடியல, அவ்வளோ கொஞ்சம் நோயினுடைய கடுமை. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாயகம் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருகில் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஹிஜாப் வருவதற்கு முன்பு உள்ள காலம் இது. இம்ரான் இப்னு ஹசீன் ரழியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாயகி பக்கத்தில் தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடுத்து நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், கொஞ்சம் நாளில் நான் உட்காந்துக்கிட்டேன். அவர்கள் நெற்றியிலே அவங்க முகத்தில் கையை வச்சு பார்க்குறாங்க, என்னம்மா கடுமையாக இருக்குதா வேதனை? ஆமாம் வாப்பா, யார சொல்லலாம், வலி அதிகமாக இருக்கு, இதாக சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ரொம்ப யோசித்து பதில் சொல்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை நாயகமே, வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லைன்னொடனையும் ஸல்லல்லாஹு அழுதுட்டான், அப்படியே அழுது கண்ணீர் வடிக்கிறாங்க. இம்ரான் இப்னு ஹசீன் ரழியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, அவங்க அழுதுறதை பார்த்து நானும் அழுதுட்டேன். அப்போ நோயில் படுத்திருக்கிறாங்க, சாப்பிடுவதற்கு உணவு இல்லை. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இஸ்பிரி யா ஃபாத்திமா, ஃபாத்திமா பொறுமையாக இருங்க, சாப்பாடு இல்லாட்டால் பரவாயில்ல, பொறுமையாக இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய மக்காமுக்கு தகுந்தவாறு உள்ள நிலை அது. நம்ம அப்படி இருக்க முடியுமா? நம்ம நம்மளை இருக்க சொல்ல இல்லை, அவங்களுக்கு உண்டான மக்காம் அவங்களுடைய தர்ஜா வேறு. சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க, அதா தர்பைன அன் தக்கூனி செய்தத்தின் இசாயி அகலில் ஜன்னா, நீ சொர்க்க பெண்களினுடைய தலைவியாக ஆகுவதற்கு உங்களுக்கு விருப்பம்தானே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விளங்குகிறோம்னா, ஒரு கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கும் பொழுது அதற்கான பாக்கியம் பெருசாக இருக்கும். இந்த கஷ்டம் எல்லா நாளும் இருந்துட்டு போதா, சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது, சுகம் இல்லாமல் இருக்கிறது, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. நம்ம எவ்வளோ காலம் இந்த உலகத்தில் இருக்க போகிறோம்? ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நம்ம ஒஃபாத்தாயிடுவோம், அல்லது நம்முடைய நோய் சுகமாயிடும், நம்முடைய பசிக்கு உணவு கிடைச்சிடும். அது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனைகள் என்பதெல்லாம் கொஞ்ச காலத்திற்கு தான், ரொம்ப சொற்ப காலத்துக்கு மட்டுமே, அதோடு அது சரியாயிடும். எனவே நாம் இங்கே விளங்கி கொள்ளணும், ஒரு கஷ்டம் துன்பம் வரும் பொழுது நாம் பொறுமை காக்கும் பொழுது அதை விட பாக்கியத்தை அல்லாஹ் என்ன செய்யலாம், தர்றான். செய்தத்தின் இசாயாவில் ஜன்னா, சொர்க்க பெண்களுக்கெல்லாம் தலைவீண்டு. அப்போ அந்த நேரத்திலையும் ஃபாத்திமா நாயகி கேட்குறாங்க, நாயகமே என்னை சொர்க்க பெண்களுக்கு தலைவி நீங்கள் சொல்கிறீங்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சொர்க்க பெண்களுடைய தலைவி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா நான் சொன்னேன், அவங்க அவர்களுடைய காலத்தில் உள்ள பெண்களுக்கு தலைவி, அந்த காலத்தில் இருந்த பெண்கள், அந்த காலத்தில் அந்த ஈசா அலை இஸ்லாம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்ட பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தலைவியாக அவங்க இருப்பாங்க. நீங்கள் உங்கள் காலத்தில் உள்ள பெண்களுக்கு தலைவியாக இருப்பாங்க, ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் உள்ள அத்தனை பெண்களுக்கும் உண்டான தலைவியாக அவங்க இருப்பாங்க, ஃபாத்திமா நாயகி இருப்பாங்க. இது பெரிய பாக்கியம் இல்லையா என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். இது ஒரு சின்ன ஒரு வரலாறு. இதே போன்று ஒரு நாள் சீனா அலியன் கர்ரமுல்லாஹ் வஜ்ஹு ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காலைல வீட்டுக்கு வர்றாங்க, சுபூத் சொல்லிட்டு அவங்களுக்கு பசிக்குது, ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க.
வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தா ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் வருது. வீட்டில் எதுவும் இல்லை சாப்பிட்றது. இப்போ பிள்ளைகள்லாம் பசியாக இருக்கிறாங்களே, நம்மளும் பசியாக இருக்குதே, ஏதாவது வாங்கிட்டு வருமே வேணுமே அப்படின்னு வெளியில் போகிறாங்க. போய் ஒரு ஆளை பார்த்து சில தீனார்கள் கடனாக வாங்கிட்டு வர்றாங்க. அகலுல் பைத்து அவங்களுடைய குடும்பங்கள் எப்படி இருந்துக்குங்கிறத சொல்ல வர்றேன். கடனாக வாங்கி கொண்டு என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து வர்றாங்க. இது எப்போ நடக்குது, காலைல சுபு தொட்டு வீட்டில் வந்து கேட்குறாங்க. சுபு தொழுதுன்னு சொன்னால் சுபு தொழுத உடனே வீட்டுக்கு வர்றதில்லை, செல்லதாசனுடைய மஜ்லிஸ் நடக்கும், அதெல்லாம் முடித்து சூரியன்லாம் உதய மயிர் மணி நேரத்துக்கு அப்புறம் வர்றாங்க. கொஞ்சம் கடுமையான வெயில் காலமும் அது. வீட்டில் வந்து பார்த்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொண்டுட்டு கேட்குறாங்க, எதா இருக்கானா இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 9-10 மணின்னு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நேரத்துக்கு வெளியில் போய் கடனை வாங்கிட்டு வரும் பொழுது சரிதான் மிகதாத ரதியல்லாவத்தான் அங்கேருந்து வர்றாங்க. வெயில் அவங்க வரக்கும் வெயில் கடுமையான வெயிலில் வர்றாங்க. வர்ற சூரத்தை பார்த்தா ரொம்ப தகையராகி வர்றாங்க. மிகதாத ரதியல்லாவத்தான் அலிநாயகம் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டு வர்றாங்க, சில தீனார்களை கடன் வாங்கிட்டு வர்றாங்க. இன்னும் தகையராகி இப்படி வர்றாங்களே அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் உறவு முறை குறைச்சிக்கிறது, உறவு முறைகளாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, என்ன மிக்கதாது இப்படி வாரீங்களே, என்ன ஆச்சு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, இல்லை இல்லை இந்த நேரத்தில் நீங்கள் இந்த பக்கம் வரமாட்டீங்க, இந்த நேரத்தில் இந்த பக்கம் வரமாட்டீங்க, இப்படி வர்றீங்க, உடம்புலாம் ஒரு பேதளிச்ச மாதிரி இருக்குது, என்னங்கிறது எனக்கு சொல்லணும் நீங்கள் உரிமையோடு கேட்குறாங்க. சஹாபைகள் அப்படி இருப்பாங்க, அடுத்தவர்களுடைய கஷ்டத்தில் பங்கு பெறக்கூடியவர்கள் இல்லையா, அதுதான் அகுல் பைத். அப்போ அவங்க ரொம்ப வற்புறுத்தி கேட்டது பிறகு தான் சொன்னாங்க, இல்லை வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பல நாட்களாக சாப்பிடல, பிள்ளைகள்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த அழுகை என்னால் தாங்க முடியல, ஏதாவது கிடைக்குமா ரிஸ்க்கு, வேலை கிடைக்குமா அது கிடைக்குமான்னு ரிஸ்க்கை தேடி நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி அப்படியே அழுதுறாங்க. அலிநாயகம் அப்படியே அழுதுட்டாங்க. அலிநாயகம் அழுதுட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பாருங்கள், தான் கடன் வாங்கிட்டு வந்த காசை கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவள் தான் வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு வாங்க வந்தவங்க, கடன் வாங்கிறதுக்கு கடன் வாங்கிட்டு வந்தவங்க அந்த காசை என்ன செஞ்சிட்டாங்க, மிக்தாத் ரதியல்லாஹு அன்ஹு கையில் நீங்கள் இதை கொடுத்து இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அவட சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு, மிக்தாத் ரதியல்லாஹு சப்ஜெக்ட் முடிஞ்சிட்டு இவங்க நிலைமை என்ன, கிட்டத்தட்ட லோஹருடைய வக்து வந்துட்டு பள்ளிக்கு போயிட்டாங்க, பள்ளியிலே இருக்கிறாங்க, பசி, லோஹர் தொழுதாங்க, பள்ளியிலே இருந்தாங்க, அசர தொழுதாங்க, பள்ளியிலே இருந்தாங்க, மகரிபையும் தொழுதாங்க, பள்ளியில் இருந்தால் இஷாவையும் தொழுதாச்சு. அப்போ அந்த ஒரு நாள் முழுவதும் பட்டினியாக இருக்கிறாங்க அலி ரதியல்லாஹு அன்ஹு. வீட்லேயும் அதே நிலைமை தான், முதல் சஃபில் உட்காந்துருக்கிறாங்க. சரதா அலிசெல்லாம் என்ன எழும்பிட்டாங்க, அலிநாயகம் அப்படியே ரொம்ப டயர்டாகி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நேராக வந்து லேசாக காலால் அப்படி தட்டுனாங்க, கும் எழுந்துருங்க அப்படின்னு காலால் நினைச்சாங்க, அப்படி தட்டி கும் எலும்பு அப்படின்னு சொல்லிவிட்டு சரதா வெளியில் போயிட்டாங்க. பள்ளி வாசலுக்கு வெளியே வந்தால் வந்துட்டாங்க. சரதாசன் சொல்கிறாங்க, அலி கொஞ்சம் பசியாக இருக்குது, உங்கள் வீட்டில் வந்தால் ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. சரதாசெல்லாம் நம்ம வீட்டுக்கு போவோமே, பசியாக இருக்குது, உங்கள் வீட்டுக்கு போனால் என்ன அர்த்தம், உங்கள் போய் ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னோடனே அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. ரசூலெலாம் வர்றங்கிறாங்களே, நம்ம வீட்டு நிலைமை இப்படி இருக்கே அப்படின்னு யோசிக்க அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, ஒன்று வாங்கன்னு சொல்லணும் அல்லது வேணான்னு சொல்லணும், வான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, வர வானான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே என்ன அப்படின்னு ரசூல் கேட்குறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்மானாட்ட கேட்கப்படுது, ஒன்றும் வாங்கன்னு சொல்லணும் அல்லது வர வேணாம் அப்படின்னு தான் சொல்லணும், நாம்னு சொல்ல இல்லை லாண்டும் சொல்ல இல்லையே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்களே என்ன அப்படின்ன உடனேயும் அலிநாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாயகமே இது அப்படினா வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க, நாயகமே நம்ம வீட்டுக்கு வாங்க, நாயகமே உங்களுடைய வருகை சிறப்பாக இருக்கட்டும், பரக்கத்தாக இருக்கட்டும், வாங்க நாயகமே அப்படின்னு நினச்சி நான் சொல்லிட்டாங்க, வாங்க போங்க அப்படின்னு சொல்லி நேராக வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தால் உள்ளே ஃபாத்திமா நாயகம் ரதியல்லாஹு தொழுதுட்டு செல்லால் உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டே வர்றாங்க, அலிநாயகத்தோடு பேசிக்கிட்டு வர்றாங்க. இந்த பேச்சினுடைய சத்தம் உள்ளே கேட்ட உடனே டக்குன்னு செல்லாலேருந்து எழுந்து வீடு வாசலில் வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. வாங்க வா யார சொல்ல வாங்கலாம் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி உள்ளே போகப்படுது. உள்ளே போனால் சுபஹானல்லாஹ் உணவினுடைய வாசனை அப்படி தூக்குது, கம்ப கம்ப கம்பன்னு என்ன செய்யுது தூக்குது, ரொம்ப அற்புதமான மனமெல்லாம் வருது. பார்த்தா நிறைய உணவுகள் வைக்கப்பட்டிருக்கு. அலிநாயகத்துக்கு சரி ஷாக், இது எப்படி வந்தது இந்த உணவுலாம், என்னடா அவங்களுக்கு ஒன்றுமே விளங்க இல்லை. உட்காந்தாச்சு, உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சரதாசன் சாப்பிட்றாங்க.
எங்கேருந்து வந்தது எதுன்னு வந்து ஒன்றும் கேட்கல. அவங்க சிலதான் கேட்பாங்கல்ல, எங்கேருந்து வந்த உணவு இவங்களுக்கு அப்படியே உட்கார் தகச்சு, இந்த உணவு ஏது, நம்மவே சாப்பாடு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்தோம், இப்போ என்ன எப்படி வந்ததுன்னு அவங்க அலினாயும் ஆச்சரியப்படுறாங்க. சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிடப்படு. சாப்பிட்டுட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி நீங்கள் ஒரு கொஞ்சம் தீனார்கள் கடன் வாங்கிட்டு வந்து மிக்தாதுக்கு கொடுத்தீங்க இல்லையா, எல்லாத்தையும் அவங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லா சிறும் உடையுது, அதனுடைய சவாபு, அதனுடைய சவாபு தான் இது, அதனுடைய கூலி தான் இது. இந்த உணவு அல்லாவின் புறத்திலிருந்து வந்த உணவு. அலிநாயன் சொல்கிறாங்க, அவ்வளோ சுவையான உணவை நான் அது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது, அவ்வளோ சுவையான பானத்தை நான் குடித்ததே கிடையாது, அவ்வளோ சுவை, அவ்வளவு இன்பம், அவ்வளவு மனம். சொன்னாங்க, என்ன உங்கள் வீட்டில் போய் சாப்பிடுமாறு அல்லாஹ் எனக்கு சொன்னான், அதான் அவங்கள தட்டி இறப்பிட்டு வந்தேன், நீங்கள் ஃபாத்திமா வீட்டுக்கு போங்க, அங்கே என்ன செய்ய சாப்பாடு உங்களுக்கு இருக்கு போங்க அப்படின்னு அல்லாஹ் எனக்கு சொல்ல போய் தான் உங்களை இறப்பிட்டு நான் கேட்டேன் சாப்பிட போகுமான்னு கேட்டது. அப்போ நான் சும்மா சலதாசி சும்மா கேட்கல, அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அல்லாஹ்வினுடைய அவ்ஹல்லாஹ் இலைய, அல்லாஹ் எனக்கு வகை அறிவித்தான் உங்கள் வீட்டில் போய் சாப்பிடுமாது என்று சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அடிநாயகம் எவ்வளோ பெரிய ஒரு தியாகியாக இருந்திருக்கிறாங்க. தன்னுடைய வீட்டில் தேவருக்கு தன் வீட்டில் பிள்ளைகள்லாம் பசியாக இருக்கின்றது போதும், மிக்தாத் ரதியல்லாஹு அன்ஹு வந்த நிலையை பார்த்து, அவர்கள் தஹையராக இருக்கக்கூடிய நிலையை பார்த்து அப்படியே அழுதுட்டாங்க, அழுது கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் எவ்வளோ பெரிய கிருபையால் அருமையான உணவுகளை அனுப்பி கொடுத்தான். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த உணவு. இது உங்களுடைய அந்த தீனார் நீங்கள் கொடுத்தீங்களே, அதற்கான சவாபு, அதற்கான கூலி என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அல்லாஹுதான் இங்கே வந்து சாப்பிட சொன்னான், எனக்கு வழி அறிவித்தான் என்று வல்லலம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் இறுதி பகுதி, அந்த வாழ்வினுடைய இறுதி பகுதியில் அவங்களுக்கு சார்ரஹா ஃபாத்திமா நாயகி அழைத்து அவங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறாங்க. சரதாசு சொல்கிறாங்க, ஃப பக்கத் அழுதாங்க, இது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு சார்ரஹா ஒரு ரகசியம் பேசினாங்க, அவங்க சிரித்தாங்க, ஃப தஹிக்கத். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்திற்கு பிறகு அது சம்பந்தமாக ஆயிஷா நாயகி உம்மு ஸலமா நாயகி கேட்குறாங்க, அப்போ தான் என்ன செய்கிறாங்க அந்த செய்தியை சொல்கிறாங்க. நான் அல்லாஹ்வின் சமூகம் சேரப்போகிறேன், உங்களெல்லாம் விட்டு பிரிய போகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அழுதேன். எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தில் என்னிடத்தில் முதலாவது சீக்கிரம் வந்து சேருவது நீதான் என்று ஃபாத்திமா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னாங்க, என்னை பார்த்து சொன்னாங்க. அது எனக்கு பெரிய சிரிப்பாக இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ வெகு சீக்கிரத்தில் ஒஃபாத் ஆயிடுவாங்கன்னு அர்த்தம், இந்த துனியாவிலேருந்து நீங்கள் பிரிஞ்சிருவீங்க, சீக்கிரம் பிரிஞ்சிருவீங்க அப்படின்னு சொன்னதும், அப்போ மௌத்தை கேட்டு சிரித்த ஒரு பெண்மணி ஃபாத்திமா நாயகி தானே, நமக்கு சீக்கிரம் மௌத்து வரப்போகுதுன்னு கேட்டு பெரிய சிரிச்சுக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு, அதன் மூலமாக தன்னுடைய தந்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதுங்கும்போது பெரிய ஒரு சிரிப்பாக இருந்தது அவர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பெண்மணியாக அன்னையர் திலகம் ஃபாத்திமா ஸஹ்ரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருந்ததால், சோதனை காலங்களிலெல்லாம் பொறுமையை மேற்கொண்டதால், அடுத்தவர்களுடைய கஷ்டங்களில் பங்கு பெற்றதால், தனக்கு கஷ்டம் இருந்தாலும் அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை நீக்குவதற்காக அவர்கள் முனைந்ததால் இவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சோமில் அமர்ந்து சொன்னமில்ல ஃபாத்திமா நாயகி, அப்போ சொன்னாங்க, சிறந்த ஒரு மனிதரை, மக்களில் சிறந்த மனிதரை நான் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தந்திருக்கிறேன், ஃபி துன்யா உல் ஆஹிரா, இந்த துன்யாவிலையும் ஆஹிரத்திலும் ஒரு சிறந்த மனிதர். அந்த மனிதரை யார் வெறுக்கிறார்களோ அவர்கள் தான் முனாஃபிக்குன்றாங்க. அந்த முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் அவங்கள வெறுக்க மாட்டாங்க. அலிரதியல்லாதன் அவர்களை ஒரு முனாஃபிக்கு தவிர வேறு யாரும் வெறுக்க மாட்டார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்படி ஒரு அற்புதமான ஒரு குடும்பத்தில் ஒரு அற்புதமான மலராக திகழ்ந்தவர்கள் தான் அன்னையர் திலகம் சையதத்னா ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா என்பதை அவர்களுடைய நினைவு நாள் என்பதால், தபருக்கன் அந்த பரக்கத்தை விரும்பியும் நாடியும் பெற விரும்பியும் இந்த சின்ன ஒரு குறிப்புகளை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். நம்முடைய இதயங்களில் அவர்கள் மீது பேரன்பை அல்லாஹு தாலா பதிப்பானாக. நம்மை சார்ந்தவர்கள் நம் சந்ததிகளினுடைய இதயங்களிலும் அவர்களை பற்றிய பேரன்பை
அல்லாஹ் பதிய செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, இன்றைய தினம் நாம் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு மதுஹபுகள் ஏன். மதுஹபுகள் சம்பந்தமான செய்திகளை நாம் தொடங்குகிறோம். இஸ்லாமியத்தை பொறுத்தவரை எந்த ஒரு இபாதத்தை செய்வதாக இருந்தாலும் அதற்கென்று சில ஒழுங்குமுறைகள் வரையறைகள் இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இபாதத்தை செய்கிறதாக இருந்தாலும் அதற்கென்று ஒழுங்குமுறை வரையறை சட்ட நிர்ணயங்கள் இருக்கிறது. அந்த சட்ட நிர்ணயங்களை ஒழுங்குமுறைகளை எப்படி ஒரு மனிதன் பேணிக்கொள்வது, எப்படி தெரிந்து கொள்வது, எப்படி செயல்படுத்துவது என்பதை சொல்லி காட்டக்கூடியது தான் மதுஹப். இதற்கு அடிப்படையாக அமைந்த வசனம் யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வஅத்தீஉர் ரசூல ஊலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுவை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள். வஅத்தீஉர் ரசூல, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபடுங்கள். ஊலில் அம்ரி மின்கும், உங்களிலே இருக்கக்கூடிய அந்த லீடர்ஷிப்பில் உள்ளவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, வழிபடுங்கள். ஃபைன் தனாசாத்தும் ஃபீ ஷைஇன், ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் பிணங்கிக் கொள்வீர்களேயானால் ஃபர்துஹு இலல்லாஹி வர்ரசூல், அந்த விஷயத்தை அல்லாஹ்வின் பாலும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலும் நீங்கள் திருப்பி கொண்டு வருங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இந்த வசனத்தில். இன்குந்தும் தோமினோன பில்லாஹி வல்யோமில் ஆகிர், எப்போ நீங்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டிருந்தால், அது உண்டு என்று நீங்கள் ஈமான் கொண்டிருந்தால், நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வின் பாலும் அவனுடைய ரசூல் பாலும் திருப்புங்க. அல்லாஹ் ரசூலுக்கும் உங்கள் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நீங்கள் வழிபடுங்கள். அப்படி திருப்பதுதான் ஜாலிக்க ஹைரும் வஹசனு தாவீலா, அதுதான் சிறந்ததாகவும் தாவீலிலே விளக்கத்தில் அழகானதாகவும் அது அமையும் என்று அல்லாஹ் தஆலா இதில் குறிப்பிடுகிறான். இப்போ நாம் இந்த ஆயத்தை தான் நம்ம அடிப்படைன்னு சொல்கிறோம். இந்த ஆயத்தை நீங்கள் பாருங்கள், ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புலப்படும், ஆனால் அதை பார்க்குற மாதிரி பார்க்கணும். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்விற்கு வழிபடுங்கள். சரி, குர்ஆன் நமக்கு தெளிவாக இருக்குது, அல்லாஹ்க்கு வழிபடுங்கன்னா என்ன அர்த்தம், குர்ஆன் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடங்க, அதனுடைய சட்டத்திட்டங்கள் போதனைகள் இவைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு வழிபடுங்கள். வாத்தியூர் ரசூல, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீங்கள் வழிபடுங்கள். என்ன அர்த்தம், ஹதீதை நாம் பின்பற்ற வேண்டும், குர்ஆன் ஹதீத். சரி, இது போதும் தானே, குர்ஆன் ஹதீத் நமக்கு போதும். மூணாவது அல்லாஹ் சொல்கிறான், உலில் அம்ரி மின்கும், உங்கள் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, வழிபடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ இமாம்களுக்கு நீங்கள் வழிபடுங்க, சஹாபிகள், எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஹாபிகள் இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு விஷயத்தை செய்தால், ஏகோபித்த அடிப்படையில் ஒரு விஷயத்தை செய்தால், அல்லது பெரும்பான்மையானவர்கள் ஒன்றை அங்கீகரித்தால், நீங்கள் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணுங்கிறாங்களா, அதான் அதனுடைய கருத்து. ஒளியில் அம்பி மின்கும்ங்கிறது, இல்லைனா குர்ஆன் ஹதீதோடு நிறுத்தி இருக்கலாம் அல்ல, ஆனால் ஒளியில் அம்பி மின்கும்னு சொல்கிறான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, நாயகமே உங்களுக்கு பிறகு நான் யார்கிட்ட போகிறது அப்படின்னு கேட்குறாங்க, யாரை பின்பற்றுறது, யார சொல்ல எடுத்து நடக்கிறது என்பது மாதிரியான கேள்வி. அதற்கு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அபூபக்கரையும் உமரையும் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இங்கேருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை மறைமுகமாக சொல்கிறாங்க, எனக்கு பிறகு கிலாபத்து சித்தீக் நாயகம், அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுங்கிறதையும் சொல்கிறாங்க இல்லையா, அது தெளிவுபடுத்துகிறாங்க. அதே மாதிரி நீங்கள் பின்பற்ற, அப்போ அவங்களுடைய சொல்ல ஏற்று நடங்கங்கிறதும் அதில் இருக்குது. அதே மாதிரி சஹாபிகளை, பல சஹாபிகளை பின்பற்ற சொல்லி, எல்லா சஹாபிகளையும் பின்பற்ற சொல்லியும் ஹதீதுகள் இருக்கிறது. எனவே சஹாபிகள் ஒரு விஷயத்தில் ஒன்றுபடுவார்களே, ஆனால் அதை நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கிடணும், அது கண்டிப்பு அப்படிங்கிறது நம்ம விளங்குறோம். உதாரணமாக குர்ஆன் வந்து பல விதத்திலும் எழுதப்பட்டிருந்தது, இது எல்லாருக்கும் பலமுறை சொன்ன விஷயம்தான், நம் இந்த இடத்துல பொருத்தங்கிறதுக்காக கொண்டு வர்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய காலத்தில் வந்து குர்ஆன் இறங்கும், வஹி இறங்கும், வகை இறங்கும் பொழுது அந்த தெய்வ தூது இறங்கும் பொழுது இதை எழுதுங்கும் போது, அதை எழுதுறதுக்கென்று 40 பேருக்கு மேலே இருந்தாங்க, நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரே சமயத்தில் 40 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க, இருக்கவும் செய்யலாம், அங்கே இருக்கிறவங்க எழுதுவாங்க, யாரா இருந்துகிட்டு இருப்பாங்க, பெரும்பாலும் செய்தி சாபித்திரதி எல்லாத்தையும் உபயோக காபிரதி எல்லாத்தையும் போன்றவர்கள் இருப்பாங்க, அவங்க தான் முக்கிய எழுத்தாளர்கள், அவர்கள் தான் பெரும் பணியை செஞ்சாங்க. அதில்
அப்படி இறங்கும் பொழுது ஒவ்வொரு சூறாவிலிருந்தும் சில ஆயத்துக்கள் இறங்க, இதை இதில் பதிவு செய்யுங்க, இதை இதில் பதிவு செய்யுங்கலாம் சொல்லுவாங்க. அப்போ எதில் பதிவு எது செய்கிறாங்க, ஒட்டகத்தினுடைய தோளில், எலும்பில், ஓலையில் இந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ இதையெல்லாம் ஒன்று திரட்டி, செல்வாசி காலத்தில் ஒன்று திரட்டப்படும், இல்லை ஒன்று திரட்டுங்க, ஒன்று வரிசைப்படுத்தி ஒன்றாக்குங்கன்னு சொல்லவும் இல்லை செல்வாசி செல்லம். யாருடைய காலத்தில் நடந்தது, அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாதனுடைய காலத்தில் நடக்குது, உமர் ரதி அல்லாஹு தாலாவுடைய தூண்டுதல் பேரால் இதை செஞ்சால் நல்லம் செய்யணும் அப்படின்னாங்க. அப்போ சித்திக்கனா சொன்னாங்க, ரசூல்லா சொல்லாத செய்யாத உன்னை நான் எப்படி செய்வதுன்னாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய கல்பில் போட்டால் இது செஞ்சு தான் ஆகணுங்கிறத புரிஞ்சது, அவங்க என்ன செஞ்சாங்க, செஞ்சாங்க. இதை இப்படி சாபித் ரதி அல்லாஹு தன்னுடைய பொறுப்பை கொடுத்து அதெல்லாம் நடந்து முடிஞ்சுது. நாம் கேட்குறோம், அப்போ இதை பின்பற்றுவதா இல்லை, அன்றைக்கு குரான் 30 ஜூஸ் இருக்கேன், இந்த வடிவை இப்படி ஏற்படுத்துவதற்கான முழு முதல் காரணம் யார், அபூபக்கர் சித்திக் நாயகம் உமர் ரதியல்லாஹு அவர்களும். அதை இன்னைக்கு உலகெங்கும் அன்றைய காலத்தில் பிரதிகள் எடுத்து அனுப்பியது யார், உதுமான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்போ இவர்கள்லாம் செய்தது, ரசூல் ஸல்லல்லாஹு செய்யாதது, செய்ய சொல்லாதது, அது இன்னைக்கு குரான் வடிவமாக வந்திருக்கு, இது எல்லாரும் வச்சுக்கிறாங்களா இல்லையா. அப்போ இதுக்கு பேர் என்ன, ஓலி லம்பி மின்கும். அப்போ இதை நம்ம பின்பற்றி தானே ஆகணும். இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது, நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். உதுமான் ரதி உமர் ரதி அல்லாத்தினுடைய காலத்தில் வந்து மஸ்ஜித் நபவி விரிவாக்கம் செய்யப்பட்டது. உதுமான் ரதி அல்லாத்தாவுடைய காலத்தில் ரொம்ப பெருசாக விரிவாக்கம் செய்யப்பட்டது, ரொம்ப பெருசாக விரிவாக்கம் செய்யப்பட்டது. அப்போ இதெல்லாம் வந்து செஞ்சது யாருன்னு கேட்டால் சாபிகள் செய்கிறாங்க, அதெல்லாம் அங்கீகரிக்கிறோமா இல்லையா. இன்றைக்கா அதை தொட்டு இப்போ எவ்வளோ பெருசாகிடுச்சு, இப்போ இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லைன்னு சொல்ல முடியுமா. ஒவ்வொன்றும் மீன்கும்னு அல்லாஹ் சொல்கிறான், இல்லைன்னு சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதுக்கு என்ன காரணம் என்பதை பற்றி பல்வேறு தகவல்களை நாம் பேச இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நிறைய தகவல்கள் இருக்கிறது, அத்தனையும் பேசி முடிக்க முடியாது. சில முக்கியமான புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவசியமான சில விஷயங்களை மட்டும் நாம் சொல்லுவோம். சார் இப்போ பாருங்கள், ஒரு விஷயத்தில் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஒரு விஷயத்தில் நீங்கள் பிணங்கிக் கொள்வீர்களே ஆனால் ஃபயின் தனாசாத்தும் அல்லாஹ்வை பின்பற்றுங்க. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்க. சரி, குர்ஆன் ஹதீஸ் வந்துருச்சு. ஓ உலில் அம்ரி மின்கும், உங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் நீங்கள் என்ன தலைவர்களையும் நீங்கள் பின்பற்றுங்க, அது வந்து இஜ்மா வந்துருச்சு. ஃபயின் தனாசாத்தும் அதற்கு பிறகும் ஏதாவது ஒன்றிலே நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்வீர்களே ஆனால் பிணங்குவீர்களே ஆனால், இதில் எப்படி முடிவு செய்யறது தெரியாமல் தடமாறணும், என்ன செய்யணும் அதை. அதுக்கு பிறகு நம்ம குரானை பார்த்தாச்சு, ஹதீஸை பார்த்தாச்சு, இஜ்மாவுக்கும் வந்தாச்சு. இப்போ நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கல ஒரு விஷயத்தில், என்ன பண்ணணும், ஃபர்துஹு இலல்லாஹி வர் ரசூல், அதை அல்லாஹ்வின் பக்கம் ரசூலின் பக்கமும் நீங்கள் திருப்புங்கள் என்று என்ன அல்லாஹ் சொல்கிறான். எப்படி அல்லாஹ்வின் பக்கம் ரசூல் பக்கம் திருப்புறது, குரான் பக்கமும் ஹதீஸ் பக்கமும் திருப்புங்க அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சம் யோசிங்க, குரானை நீங்கள் பின்பற்றுங்க சொல்லியாச்சு, ஹதீஸை பின்பற்றுங்க சொல்லியாச்சு, அதுக்கடுத்து ஒளியில் அமரிமீன்க்கு நம்ம இஜ்மான விளக்கம் கொடுக்குறோம் அதையும் சொல்லியாச்சு. இந்த மூணுலையும் நமக்கு சரியான விளக்கம் நம்ம பெற முடியல. இப்போ நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யணும், அல்லாஹ் சொல்கிறான் ஃபர்துஹு இலல்லாஹி வர் ரசூல், குரான் ஹதீஸ் பக்கம் வாங்கங்கிறான். குரான் ஹதீஸ் பக்கம் வந்து தானே நமக்கு என்ன செய்யல விளக்கம் கிடைக்கல. குரானின் பக்கம் நம்ம வந்துட்டோம், ஹதீஸின் பக்கம் வந்துட்டோம், அதை தாண்டி ஒளியில் அமரி மீன்கும் என்பதற்கு இஜ்மா என்று பெயர்களை கொடுக்குறோம். அப்படி கொடுத்தும் கூட நம்ம அப்படிலாம் வந்தும் பார்த்தும் ஆய்வுகள் பண்ணியும் நமக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கவில்லை என்று வரும்போது திரும்பவும் குரானின் பக்கமும் ஹதீஸின் பக்கமும் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. இப்படி குரானை பார்த்தாச்சு நமக்கு விளக்கம் கிடைக்கல, ஹதீஸை பார்த்துட்டோம் விளக்கம் கிடைக்கல, திருப்பி குரான் ஹதீஸ் பக்கம் பார்க்குறா இது பொருத்தமாக இருக்குதா, என்ன அர்த்தம் தெரியுமா. எவ்வளோ தெளிவாக இமாம்கள் அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க, இது அல்லாஹ்வுடைய கலாம் இல்லையா, ஒரு லெஃபு இல்லை, ஒரு ஹர்வு கூட அதிகமாக வீணாக இருக்காது, ஜாயிதாக இருக்காது. எனவே குரானை பாருங்கள், குரானை பின்பற்றுங்கள், ஹதீதை பின்பற்றுங்கள், உங்களிலே இருக்கக்கூடிய தலைவர்களை பின்பற்றுங்கள் என்பதிலிருந்து குரான் ஹதீத் இஜ்மா வந்துருச்சு. ஃபர்துஹு இலல்லாஹி வர் ரசூல், அவர்களிலே நீங்கள் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் ஃபர்துஹு இலல்லாஹி வர் ரசூல் திரும்பவும் குரான் ஹதீதின் பக்கம் நீங்கள் போகணும். குரான் சொல்லுது, அதனுடைய கருத்து என்னென்னா இதை மாதிரி ஒரு செய்தி குரானில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா. நீங்கள் ஒரு பிரச்சனை கேட்குறீங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்கனவே பேசப்பட்டிருக்குதா,
ஹதீஸ்ல பேசப்பட்டிருக்கதா பேசப்பட்டால் அத மாதிரி நீங்க கியாஸ் எடுத்துக்கங்க. இதான் கியாஸுக்கு அடையாளம். மேல் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல இத்தனை வருஷம் இப்படி ஒரு தீர்ப்பு செய்திருக்கிறார்கள், அந்த தீர்ப்பை வைத்து நான் இந்த தீர்ப்பு கொடுக்கிறேன். ஏன்னா இது ஒரு இந்த அந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பை நான் கொடுக்கிறேன். இது கியாஸ். இதை குர்ஆன் தெளிவாக நமக்கு சொல்லுது. குர்ஆனை பின்பற்று, அத்தியுல்லா வாத்தியு ரசூல், ஹதீஸை பின்பற்று என்று சொன்னதற்கு பிறகு, ஒளியில் அம்ரி மின்கும், உங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னதற்கு பிறகும் திரும்பவும் குர்ஆனையும் ஹதீஸையும் என்று ஒரு பிரச்சனை ஃபைன் தனாஸாதும் ஃபீ ஷைன், ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் பிணங்கிக் கொள்வீர்களே ஆனால் திரும்பவும் குர்ஆனையும் ஹதீஸின் பக்கம் வாருங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீ கொண்டு வந்த பிரச்சனை மாதிரி ஏதாவது அதில் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அந்த மாதிரி நீ தீர்ப்பு செஞ்சுக்கோ. இப்போ உதாரணமாக இது என்னது? மேற்கு. இது மேற்கு தானே? மேற்கு. மேற்கு. அப்போ இது என்னது? இது மேற்கு என்று நமக்கு ஒரு புத்தகத்தில் சொல்லப்பட்டது. இந்த பக்கம் மேற்கு, சூரியன் அடையும் திசை மேற்கு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு நம்ம எடுத்துக்கிடலாமா? எடுத்துக்கலாம் இல்லை? இதுதான் கியாஸ். அந்த புக்கில் அது சொல்லப்பட இல்லை. அப்போ நம்ம இதை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்து என்ன செய்கிறோம்? நீ வந்து முகத்தை சூரியன் அஸ்தமிக்கும் பக்கம் திருப்பிக் கொண்டிருந்தால், சூரியன் அஸ்தமிக்கும் பக்கம் உன்னுடைய முகத்தை நீ திருப்பிக் கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய வலது பக்கம் என்பது வடக்கு அப்படின்னு என்ன செய்ய அந்த புத்தகத்தில் இருக்குன்னு வச்சுக்கிறோம். தெற்க பற்றி இல்லை. அப்போ வடக்குக்கு ஆப்போசிட் என்ன இருக்கணும்? அப்போ இடது பக்கத்தில் இருக்கக்கூடியது தெற்கு நம்ம எடுத்துக்கிடலாமா? இதுதான் கியாஸ். இதைத்தான் குர்ஆன் சொல்லுது. ஃபுருது இல்லாஹி வர் ரசூல், அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய திருத்தூதரின் பக்கமும் நீங்கள் பிரச்சனையை திருப்பி கொண்டு வாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதெல்லாம் ஈமான், அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் ஈமான் கொண்டிருந்தால் தான். ஈமான் கொள்ளலன்னா கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஈமா அல்லாஹ்வையும் ஈமான் கொள்ளையில், அல்லது அல்லாஹ் எப்படி ஈமான் கொள்ளணுமோ அப்படி ஈமான் கொள்ளையில், ஆகிரத்தை ஈமான் கொள்ளலை. அவன் எப்படி போனால் நமக்கு என்ன இருக்கு? ஆனால் அவன் இது ஏற்றுக்கொள்றான், ஏற்றுக்கொள்ளாமல் போகிறான். இதுதான் மார்க்கம் என்று மக்களை வழிகெடுக்கக்கூடாது. அதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம். நீயும் இஷ்டப்படி இருந்துட்டு போ. இதுதான் குர்ஆனுடைய விளக்கம் என்று சொன்னால் அது தப்பு நம்ம சொல்ல வர்றோம். அருமையான பெருமக்களே, இன்னொரு ஹதீத பாருங்க. ஒரு ஆயத்தை நம்ம முன் வச்சிருக்கிறோம், ஹதீத சம்பந்தமான பல ஹதீது வருது. இன்னொரு ஆயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். சமமாக மாட்டாங்க. இதில் என்ன விளங்குறோம்? அறிந்தவர்கள் ஒரு குழு இருக்கும், அறியாதவர்கள் ஒரு குழு இருப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? எல்லாரும் அவாம் குர்ஆனையும் ஹதீஸையும் பார்த்து அறிஞ்சிக்கிற முடியும்னு சொன்னால் அது வந்து குர்ஆனுடைய வசனத்துக்கே மாற்றமுலோ? இந்த வசனத்துக்கு மாற்றமா இல்லையா? அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களான்னு அல்லாஹ் கேள்வி கேட்குறான். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க தமிழில் எல்லாம் வந்துட்டு தரிச்சமாக வந்துட்டு அப்படி பார்த்துக்கலாம், இதை பார்த்துக்கலாம், புகாரியா தமிழில் இருக்குது, முஸ்லீமா தமிழில் இருக்குது, அபுதாவுதா தமிழில் இருக்குது, எல்லாம் தமிழில் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்க. அப்போ அவன் பார்த்துக்கிட்டே தானே, நீ எதுக்கு வழிகாட்டுற? நீ எதுக்கு தலைவனாக இருக்க? நீ சட்டத்தை மாற்றும் போது அவையும் அதை பின்பற்றான். ஆச்சரியமாக இருக்கிறது. நாங்கள் யாரையும் பின்பற்ற மாட்டோம், நாங்கள் யாரையும் இப்படி தைவியாவையும் பின்பற்ற மாட்டோம். உங்கள் பெருத்த சொல்கிறாங்க, அப் முகமது இப்படி அப்துல் வஹாப் நஜதியும் நாங்கள் பின்பற்ற மாட்டோம், எல்லாத்தையும் யாரையும் பின்பற்றோம். அப்படி என்னப்பா செய்வான்? நாங்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றோம். சரி, குர்ஆன் ஹதீஸை பின்பற்று. தொப்பி போடாதே. தொப்பி போட மாட்டேன். தொப்பி இப்போ போடலாம். ஆ, தொப்பி போடுவேன். இதையும் பின்பற்ற நீ. குர்ஆன் அப்படி சொல்லிச்சா, போடாதேன்னு கொஞ்சம் காலமாகவும் போடுன்னு கொஞ்சம் காலமும் சொல்லிச்சா, ஹதீஸ் சொல்லிச்சா, அவன் என்ன சொல்கிறான்? அது செய்கிறான். தராவி இட்ர காத்தான், அம்மாம் இட்ர காத்து தான், ஏற்றமிகு தராவி ஏற்றக்காத் அப்படின்னு அறிவிச்சு தராவின்னு சொல்லிட்டு இருந்தான். தராவியோ ஒரு தொழுகை கிடையாது. ஆமா, தராவி தொழுகை கிடையாது. யார் சொன்னான்? அவர் சொல்லிட்டாரு. யார்? தலைவர் சொல்லிட்டாரு. அப்ப நீ அவனை பின்பற்றியே. அவன் ஒரு ஆயத்துக்கு விளக்கம் சொல்ல தெரியுமா? அந்த இருக்கக்கூடிய எல்லா கூட்டத்துக்கும், அந்த மக்களுக்கெல்லாம் ஆயத்துக்கு விளக்கம் சொல்ல தெரியுமா? கருத்து சொல்ல தெரியுமா? அதனுடைய ராவிகளினுடைய தரம் என்னங்கிறத பேச தெரியுமா? ஆச்சரியமாக இருக்கிறது. நாங்கள் யாரையும் பின்பற்ற மாட்டோம்னு சொல்லிக்கிட்டே ஒரு ஆளை பின்பற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. யாராவது ஒரு ஆளை கடைசியில் கொஞ்ச நாளைக்கு அவனை பின்பற்றான், கொஞ்ச நாளைக்கு அவனை பின்பற்றான். ஏன்னா பல இமாம்கள் வந்துட்டாங்களே, அவங்களுடைய இமாம்கள் துஹாத்துமின் அபுவா பிஜஹன்னம், நரகத்தினுடைய வாசலிருந்து அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் சிவலாலிசன் சொன்னாங்களே, அந்த அழைப்பாளர்கள் தான் இவங்கெல்லாம். எவ்வளவு மடத்தனமான விளக்கங்கள் எல்லாம் குர்ஆனுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ்.
இன்னொரு ஆறுதை பாருங்க ஃபஸ்அலு அஹல திக்ரி இன் குந்தும் லா தாலமூன் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடம் கேட்டு தெளிவு பெறுங்கள். அப்போ எல்லாரும் வழங்க முடியாது வழங்கிட்டோமா? நீங்கள் அறியாதவங்க தான் யார்கிட்ட கேட்கணும், அறிஞ்சவங்க கிட்ட கேட்கணும். அல்லாஹ் சொல்கிறான் அதனால தான் நாங்கள் கேட்குறோம். அடா நீ அவன்கிட்ட கேட்குறத இமாம் ஷாஃபிட்ட கேட்டு போயிருக்கலாமே, அவன்கிட்ட கேட்குறத இமாமுல் ஆலம்கிட்ட கேட்டு போயிருக்கலாமே, அவன்கிட்ட கேட்குறத இமாம் நவவிட்ட கேட்டு போயிருக்கலாமே, இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி கேட்டு போயிருக்கலாமே. ஆனால் அவங்க நினைச்சாங்க அவன் அவங்கெல்லாம் சரியில்லை. யார் சரியில்லை? சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய நாதாக்கள், அல்லாஹ்வாலாக்கள், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட பெருமக்கள் எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அல்லாஹ்வினுடைய எதிரிகளை தங்களுடைய தலைவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள், அல்லாஹ்வினுடைய விரோதிகளை தங்களுடைய தலைவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அடா அப்ப இவன்ட்ட கேட்க கூடாது இல்ல? சரிப்பா நீ அவங்க எல்லாம் விட்டு இமாமங்க எல்லாம் இல்ல விட்டு, நீனா அமல் செய்றியா, நீனா அமல் செய்றியா இல்லையே? ஒரு நண்பர் ஒரு நல்ல அந்த கொள்கையில தான் இருக்காரு, அந்த வஹாபி கொள்கையிலே இருக்கிறார். ஆனால் அவர் வெளியூர் சேர்ந்த ஒரு நண்பர், நம்ம அந்த ஊருக்கு பயானுக்கு அடிக்கடி போவது உண்டு. வந்தால் நம்ம அங்கே பஸ்ஸில் போய் இறங்கினாலும் முதலாவதாக அவருக்கு நம்ம கேள்விப்பட்டு நினைச்சுவார், நம்முடைய பேக்கை வாங்குறது இவர் தான் வந்து நிற்பார், தவ் இது கொள்க வஹாபி இவர் வந்து நிற்பார். எனக்கு பெரிய ஆச்சரியமாக அது இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. அப்போ நான் ஒரு நாள் சொன்னேன், இது உங்கள் இயக்கத்தினுடைய கொள்கை இல்லையே, இது நீங்கள் நடந்துக்கிற முறை இப்படிலாம் நடக்கக்கூடாது. உங்கள் இயக்கத்தில் இருந்தால் எங்களை ஏசணும், எங்களை திட்டணும், அப்படி தான் உங்களுக்கு படித்து தந்துருக்கிறாங்க. நீங்கள் என்ன வந்து நீங்கள் எங்களுக்கு ஹிதுமை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் இப்போ ஒரு ஜியாரத்து அங்கே அங்கே கந்தூரிக்கு போவேன், அங்கே வந்து என்ன செய்வார், அங்கே கொண்டு வந்து என்னை விட்டுட்டு போவார். ஆனால் அவர் உட்கார மாட்டார், அங்கே வந்து விட்டுட்டு போவார். சரி, எப்படியா நாம் அவர் நடிச்சுட்டு இருக்கோம், அவருக்கு ஒரு ஹிதாயத். ரெண்டாவது அவருடைய அணுகுமுறை பேச்சு எல்லாமே அழகாக இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த அழகான பேச்சை வச்சுக்கிட்டு, இந்த அழகான அணுகுமுறையை வச்சுட்டு எப்படி அந்த கொள்கையில் உங்களை அனுமதிக்கிறாங்க, எப்படி உங்களை அனுமதிக்கிறாங்க? இல்லை இல்லை, அவங்க சொல்ல சில விஷயங்கள் சொல்லத்தான் செய்வாங்க. என்ன பண்ணி அவருக்கு பின்னால் போகிறான்னு சொல்லத்தான் செய்வாங்க. அவருக்கு அவர் சொல்ல போகிறா, அவரை போய் ஹிதுமை செய்கிறான்னு சொல்லத்தான் செய்வாங்க. நான் அதை கேட்டுக்கிறது இல்லை. அப்படி அவங்க சொல்கிறாங்களே அதுதான் அவங்க கொள்கை, அவங்க தான் கரெக்டாக இருக்கிறாங்க, நீங்கள் மாற்றமால இருக்கிறீங்க. நான் சொல்கிறது அந்த கொள்கையில் உள்ளவர் கடினமாக தான் இருக்கணும், ஏன்னா அவங்க வந்து லேசாக இருக்க மாட்டாங்க, அடுத்தவங்ககிட்ட ஃப்ளெக்சிபிளான கண்ணியமாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு, சரி பாப்பா இப்படி உட்காருங்க, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் இப்படிலாம் வந்ததுனால அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் மட்டும் இல்லை, எல்லா உலமாக்களையும் கண்ணியப்படுத்துவார். இது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பாக இருக்குது. நான் கேட்டேன், நீங்கள் இப்போ நீங்கள் எதை பின்பற்றுறீங்க? இல்லை சார், நாங்கள் யாரையும் பின்பற்றுறதில்லை, நாங்கள் குரான் ஹதீஸை தான் பின்பற்றுறோம். சார் நல்லது பாப்பா, அப்படி தான் இருக்கணும், சந்தோஷம், உங்கள் கொள்கை தானே நல்லது. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் தக்பீர் துளுறீங்க தானே, என்ன இப்படி கேட்டீங்கன்னா எப்படி துளாமல் இருப்போம்? சார் அல்ஹம்துலில்லாஹ் நல்லது. தக்பீர் கட்டுறீங்கன்னா ஆமாம், கை எப்படி வைக்கிறீங்கன்னா இப்படி வைக்கிறோம். சரி பாப்பா நல்லது. இப்போ நீங்கள் யாரை சொல்ல கேட்டு இப்படி கையை வச்சுருக்கிறீங்க, யாரை சொல்ல கேட்டு நீங்கள் வச்சுருக்க மாட்டீங்க நான் நம்புகிறேன். நீங்கள் குரான் ஹதீஸை பார்த்து தான் அப்படி கையை வச்சுருப்பீங்க. நெஞ்சில் கை கட்டுறதுன்னு சொன்னால் இப்படி கை கட்டுறீங்களா? நீங்கள் நெஞ்சில் கை கட்டுறது ஒரு குரான ஹதீதை பார்த்தானே இங்கே கை கட்டியிருக்கணும். ஆமாம், எங்கே இருக்குது இந்த ஹதீத்? நெஞ்சில் வச்சுக்க ஒரு ஹதீத் காட்டுங்களேன், எந்த ஹதீதை பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, நான் பார்க்கல. அப்போ உங்கள் இயக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, அந்த இயக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறவங்கள நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படியா? அப்போ இமாம் ஷாஃபி சொல்கிறது ஏற்றுக்கிட்ட என்ன இருக்குன்னு அடா அவங்க, நான் கேட்குறேன் உங்கள் இயக்கத்தினுடைய தன்மை என்னங்கிற உங்களுக்கு தெரியும் தானே, உங்கள் லீடர்ஷிப்பு அது எல்லாம் உள்ளவங்களாம் சொன்னாங்களே, இந்த சட்டங்களை இப்படி தான் தக்கப்பேர் கட்டணும் உங்களுக்கு படித்து தந்திக்கிறாங்களே, இவங்களுக்கும் இவங்க நம்ம ஒப்பிட்டு பார்க்குறது எனக்கு அசிங்கமாக இருக்குது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, இமாம் அலாலம் ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட ஒப்பிட்டு பார்த்தா அவங்களுடைய நிலை என்னென்ன? இல்லை இல்லை, அவங்களாம் பெரியவங்க. அடா அப்போ அவங்கள பின்பற்றிட்டு போ, அவங்க சொல்கிறத கேட்டு போவேன். ஒன்று நெஞ்சுக்கு கீழே கேட்டு, இல்லை தொப்புளை கீழே கேட்டு, ரெண்டு பேர் ரெண்டு கருத்து இருக்குல்ல, அப்படி செஞ்சுட்டு போறாமா இல்லையா? நீங்க மூணாவது ஒன்று செஞ்சுக்கிங்களா? அப்ப நீங்களா பார்த்துருக்கணும், நீங்க பார்க்கவும் இல்லைங்கிறீங்க. அப்ப யாரும் சொல்லிதான் கேட்கணும். நீங்க யாரோ ஒருத்தர் சொல்லுவ, அந்த சொல்லக்கூடிய ஒரு நபர் இமாம் ஷாஃபியை விட சிறந்தவரா சொல்லுங்க. இல்ல ஹசரத், அது எப்படி, அவங்க பெரியவங்க இல்லையா? யாரு பெரியவங்க? இமாம் ஷாஃபி. அப்ப அவங்கள ஏற்றுட்டு போகிறதுக்கு என்ன? இப்படிதான் எல்லாரும் இருக்கிறாங்க கொள்கையில, ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது, அது ஒரு ஸ்டைல். இந்த வகை வகையா முடிய வச்சுக்கிறான் இல்லையா, அவன் அப்படி வச்சுக்கிறான், அது மாதிரி ஒரு ஸ்டைல்.
வக வயா சட்டை போட்டுக்கிறான், பேண்டை கிழிச்சுக்கிறான், இந்த மாதிரி கிழிக்கிற வேலை தான் இது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹதீஸை பாருங்க. நொமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, திருமதியில் இடம் பெறுது, அல் ஹலாலு பையினும் ஒல் ஹராமு பையினும். ஒரு இபாதத்தை நம்ம செய்கிறவங்க எல்லாம் இபாதத்து தானே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்தையும் இபாதத்தாக நமக்கு கற்று தந்தாங்க. எதெல்லாம் இபாதத்து? தொழுறது, நோன்பு பிடிக்கிறது, ஒலு செய்வது, ஹஜ்ஜு செய்கிறது, உம்ரா செய்கிறது, இது மட்டும் இல்லை, பாத்ரூமுக்கு போகிறது எப்படி, அதுவும் இபாதத்து தான். அதெல்லாம் சட்டத்திட்டங்கள். மனைவியோடு உறவு கொள்வதாக இருந்தாலும் எந்த மாதிரி நடந்துக்கிடணும், கொடுக்கல் வாங்கல் செய்கிறீர்களா எப்படி இருக்கணும், விவசாயம் எப்படி செய்யணும், அந்த வியாபாரத்தில் எத்தனை வகைகள் இருக்கிறது, கூட்டு வியாபாரம் பல பேர் சேர்ந்து வியாபாரம் செய்கிறாங்க இல்லையா, அவர்கள் எப்படி நடந்து கொள்ளணும், அவர்களுக்கான சட்டங்கள் என்ன. ஒருத்தர் வந்து ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பொருளை வாங்குறாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பொருளை வாங்குறாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பொருளை வாங்கிட்டு ஒருத்தர் என்ன செய்கிறாரு, இப்போ ஒரு பொருள் இருக்குது 100,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம், ஒரு பொருளை ஆளுக்கு 50-50 50,000 போட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த பொருளை விற்கணும்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னொருத்தட்ட வியாபாரி விற்கிறாரு, என்னுடைய பங்கை நான் விற்று விட்டேன், உனக்கு நான் விற்றுட்டேன்னு சொல்கிறார். ஒரு பந்துன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணமாக ஒரு பால், ஒரு பாலை நம்ம வாங்கியிருக்கிறோம், 100,000 சொல்ல முடியாது, ஒரு 2,000 ரூபாய்க்கு ஒரு பால், நல்ல பாலை வாங்கியிருக்கிறோம், ஆளுக்கு 1,000 ரூபா போட்டு வாங்கியிருக்கிறாங்க. இவர் அதில் ரெண்டு பேரில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒருத்தர் கேட்குறாரு, இந்தாப்பா நான் அந்த பந்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு, அப்போ என் பங்கை நான் விற்றுக்கிறேன், என்னுடைய பங்கை நான் என்ன செய்கிறேன், விற்றுக்கொள்கிறேன், என்னுடைய அப்போ 2,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம், 1,000 ரூபா என்னுடைய பங்கு இருக்குது, எனக்கு நீ 100 ரூபா லாபம் தரணும், 1,100 ரூபான்னு சொல்லி அங்கே வியாபாரம் முடிஞ்சிருச்சு. இவன் பந்தை அறுத்தா கொடுக்க முடியும், அவன் பங்கை விற்றுட்டான், அதனால என் பந்தை அறுத்தான்னு சொன்னால் யாருக்கு பிரயோஜனம், பத்து கொடுக்க முடியுமா, அந்த என்ன செய்யணும். கூட்டு வியாபாரம், ஒரு நிலம் வாங்கப்பட்டிருக்கிறது, இதுக்கெல்லாம் நீங்கள் விலை தேடணுமா இல்லையா, இப்படி வந்தால் விடை எப்படி தேடுறது, 4 பேர் சேர்ந்து ஒரு நிலத்தை வாங்கியிருக்கிறாங்க, ஒருத்தர் என்ன செய்கிறாரு விற்றுட்டாரு, ஒருத்தர் என்ன செய்கிறாரு விற்றுட்டாரு, அவர் விற்றுட்டால் அந்த அந்த எந்த பகுதியை அவர் கொடுக்குறாரு, ஒரு பகுதியை பிரித்து கொடுக்கலாம், எந்த பகுதியை பிரித்து கொடுக்குறது, 3 பேர் பங்கு இருக்கே, அல்லது ஒருத்தர் என்ன செய்தார், நான் என்னுடைய இந்த இடத்தை பள்ளியாக வகுப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டாரு, உண்டாயிடும், என்ன செய்யறது, எந்த இடம், அந்த 4 இதில் எந்த இடம், அவர் தன் பங்கு தானே சொல்லியிருக்கிறார், தன் பங்கு அவரோட பங்கு அதில் இருக்குது, அவரோட பங்கு இதுன்னு இருக்கா இல்லையே, எப்படி இருக்கு சட்டங்கள்லாம், இதற்கெல்லாம் என்ன செய்வீங்க, யாரை போய் பார்க்கறது. ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் கேரளாவில் ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலில் வந்து பள்ளிவாசல் பின்னால் ஒரு பெரிய காம்பவுண்ட் இருந்தது, சும்மா அது பாட்டில் பெரிய காம்பவுண்டு, நிறைய பெரிய காம்பவுண்டு இருந்திருக்குது, அதில் ஒரு மரம், ஆலமரம் மாதிரி ஒரு மரம், ஒரே என்ன செஞ்சுருக்குது, அந்த அந்த அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு வீடு, அந்த காம்பவுண்டுக்கு அடுத்தாப்பில் பள்ளியினுடைய காம்பவுண்டுக்கு அடுத்தாப்பில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு ஒரு தோட்டம், அந்த தோட்டமும் இந்த பள்ளிவாசல் காம்பவுண்டும் ஒட்டி தான் இருக்குது, நடந்த நிகழ்வு. அவர் வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்காரர் இருக்குல்ல, அவர் வீட்டில் வந்து அவர் வீட்டில் தோட்டத்தில் தான் அந்த ஆலமரம் மாதிரி ஒரு மரம், ஒரு பெரிய மரம் இருக்குது, அதை வளர்ந்து அது அந்த விழுது விட்டு பள்ளிவாசல் நிலத்தில் விழுத விட்டுட்டு, விழுத விட்டு அது என்ன செஞ்சிடுச்சு, அது ஒரு மரமாக வளர்ந்துட்டு, பள்ளிவாசலுக்குள்ள காம்பவுண்டில் மரம் வளர்ந்துட்டு, மரம் வளர்ந்து அது பல விழுதுகளை விட்டு பல மரங்களை வளர்ந்துட்டு, இது ஒரு 15 வருஷமாக நடந்திருக்கு. வந்தால் அவ்வளோ தேவையான ஒரு மரம் வீடு கட்டுறதுக்கு, அதுக்கு இதுக்கு கதவு செய்கிறதுக்கு உண்டான மரங்கள் உள்ள அந்த மரம் தான் அது, பலகைகள் அதில் நிறைய கிடைக்கும், அப்படி நிறைய மரங்கள் வளர்ந்துருச்சு. இப்போ என்ன அந்த இடம் பள்ளிக்கு என்ன ஒரு பிரயோஜனக்காக வரும்போது அந்த மரத்தெல்லாம் வெட்டணும் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க. மரத்தை வெட்ட போகும்போது வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணுறான், அது எப்படி நீங்கள் வெட்டுவீங்க, அதெல்லாம் ஏன் மரங்கிறோம், அதெல்லாம் என்னுடைய மரம், அதெல்லாம் நீங்கள் வெட்டக்கூடாது அப்படின்னு. மேடம் உன் இடத்துல எங்கப்பா நிற்குது, எங்கள் இடத்துல நிற்குது, ஆமாம் உங்கள் இடத்துல தான் நிற்குது, என் மரத்துலேருந்து வந்தது தானே, அது உண்மை தானே, அவன் மரத்துலேருந்து வந்தது தான், அதனால இது எனக்கு தான் சொன்னோம், இதை நீங்கள் வெட்டக்கூடாது, என்னப்பா பெரிய பிரச்சனையாக போச்சு அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு ஹுக்கும் எங்கே போய் தேடுறது, கோர்ட்டில் போய் தேட முடியுமா, கோர்ட்டில் தேடினா என்ன விளக்கம் கொடுப்பாங்க, தீர்ப்பு செய்வான்,
ஆனா இந்த கேவல மக்கள்ட்ட ஒரு நல்ல பழக்கம் எதுவாக இருந்தாலும் அவங்களா தீர்வு செய்ய மாட்டாங்க நிர்வாகமா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உலமாக்கள் அணுகுவாங்க சட்டங்கள் என்ன ஏதாப்பா பள்ளியினுடைய இமாம்கிட்ட அதை கேட்போம் இமாம் கொஞ்சம் விவரமான ஆள் தான் வந்தாங்க இமாம்கிட்ட போய் கேட்டாங்க இமாம் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது இவன் இந்த மாதிரி சொல்கிறான் எனக்கு சொந்தங்கிறான் உண்மையில் இது எப்படி ஹுக்கும் எடுக்கிறதுன்னு தெரியலையே என்ன செய்கிறது அப்படின்ட்டு ஒரு பெரிய திகைப்பாயிடு இமாமுக்கு இந்த சப்ஜெக்டே புது சப்ஜெக்ட் ஆஹா இது என்னடா புதுசாக இருக்குது அவனு அவருக்கு யோசிக்கிறார் அப்போ எனக்கு சட்டம் தெரியும் இந்த இது சம்பந்தமாக சட்டம் தெரியல ஆனால் சரியத்தில் இல்லாமல் இருக்காது இன்னும் கொஞ்சம் ரெண்டு நாள் கொஞ்சம் பொறுங்க இல்லை இல்லை இன்றைக்கே அது விவகாரம் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கே தெரியணும் அப்படின்னு அப்படியா கொஞ்சம் அமைதியாருங்க நான் கொஞ்சம் போயிட்டு வரேன்னு பக்கத்தில் ஒரு பெரிய ஆலிமா கூட ஒஸ்தாது இருக்கிறாங்க பெரிய பஹர்ல் உலும் அவங்கள பார்க்கறதுக்கு டக்குன்னு அவசரமாக போயிட்டாங்க கார் எடுத்துக்கிட்டு போய் ஏதோ இடத்துக்கு போகிறான்னு வைங்க போயாச்சு போனால் அந்த வீட்டுக்கு போனால் அந்த ஒஸ்தாது என்ன செய்கிறாங்க கேட்டால் எங்கேயோ பயணம் போகிறதுக்கு காரில் ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க காரில் ஏறிக்கிட்டுக்கிறாங்க இவங்க போய் இஸ்லாம் வலிங்க இஸ்லாம் என்னப்பா அந்த நேரத்தில் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை உஸ்தா இந்த மாதிரி ஒரு ஒரு மசாலாவுடைய ரொம்ப என்ன பயணம் போய் விட்டிக்கிறானே நீ பிந்திருந்த மசாலாவை கேட்டுட்டு இருக்கிறியே நான் கிளம்பிக்கிட்டு இருக்கிறேனே என்னோன்னு ரொம்ப அவசரமானோடனே ஆமாம் அவசரம் சரி மசாலாவை சொல்லு அப்படின்னாங்க இந்த மாதிரி எங்கள் பள்ளி நிலம் அந்த பள்ளிக்கு நிலத்துக்கு அடுத்தாப்ப ஒரு வீடு இருந்து தோட்டம் இருந்து அவன் வீட்டில் ஒரு மரம் இருந்தது அந்த மரத்தினுடைய கிளை விழுதுகள் இங்கே பள்ளி வாசலுடைய லேண்டில் விழுந்து 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 வரந்து அது ஆகிடுச்சு இப்போ இந்த மரம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற பிரச்சனையில் இருக்கு அப்படின்னு அந்த இமாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய உலமாக்கள் என்னப்பா நீ நேராக போய் முகுனி கிதாபு எத்தனை வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட கிதாபு கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட முகுனியில் கிதாபு சுல்ஹ் சுல்ஹுடைய பாடம் இணக்கம் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது அதை நீ எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏறி போயிட்டாங்க அதை எடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த கிதாபு இந்த ஆலிம்கிட்ட இருக்குது நேராக வந்தாங்க எடுத்து பார்க்குறாங்க திகைச்சிட்டாங்க ஏன்னா எடுத்த எடுப்புலேயே ஸ்மார்ட் ஆரம்பத்திலேயே அந்த செய்தியை சொல்கிறாங்க அந்த இமாம் முகனி இமாம் சொல்கிறாங்க ஒரு மனிதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரம் அந்த மரத்தினுடைய விழுது இன்னொரு பள்ளின்னு இல்லை இன்னொரு இன்னொருத்தனுடைய இடத்துல போய் விழுந்து அங்கே அது மரம் வளர்ந்தால் இந்த செய்தி சொன்ன மாதிரியும் இருக்கா இல்லையா அங்கே மரங்கள் வளர்ந்து விட்டால் இந்த மரம் யாருக்கு உரியது அவன் வீட்டில் இருக்கிற மரம் அவனுக்கு அவனுடைய மரத்திலிருந்து கிளை இந்த இன்னொருத்தனுடைய இடத்துக்கு வந்து அது விழுது விழுந்து அந்த விழுதின் மூலமாக மரங்கள் வளர்ந்தால் அந்த மரங்கள் அல்லது அந்த மரம் யாருக்கு உரியது என்று சொன்னால் முதல் மரம் யாருக்கு உரியதோ அவனுக்கு தான் இந்த எல்லாமே அந்த மரம் யாருக்கு உரியதோ அசல் தாய் மரம் இருக்குல்ல அந்த தாய் மரத்தினுடைய குட்டி மரங்கள் தான் இவைகள் எனவே தாய் மரத்துக்கு உரியவைகள் தான் இந்த மரங்கள் அனைத்தும் ஆனால் போடுறாங்க பாருங்க ஆனால் அந்த மரங்கள் அந்த விழுது அங்கே விழுந்து வளர்ந்துருக்கா இல்லையா அதற்கான வாடகையை இவன் கொடுக்க வேண்டும் அந்த இடத்திற்கான வாடகையை கொடுக்க வேண்டும் எப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னால இதுக்கு நீ என்ன தீர்ப்பு செய்வா நீ குரானை பார்த்து சொல்லிடுவியோ ஹதீதை பார்த்து சொல்லிடுவியோ முடியுமா உன்னையே நீ ஏமாத்திக்கிடாதேன்னு சொல்றோம் நாங்கள் எவ்வளவு பெரிய ஆய்வு செய்திருப்பார்கள் இதுக்கு சும்மா அவங்க எழுதிட்டாங்க எத்தனை ஆயத்துக்களை அவர்கள் செய்திருப்பார்கள் எத்தனை ஆயத்துக்களை ஆய்வு பண்ணியிருப்பார்கள் எத்தனை ஹதீஸ்களை ஆய்வு பண்ணியிருப்பார்கள் அது சம்பந்தமாக என்ன ஆயத்து வருது எடு அது சம்பந்தமாக என்ன ஹதீஸ்கள் வருது அவ்வளவு எடு எடுத்து பார்த்தல்லவா தீர்வு செஞ்சிருப்பாங்க ஒரு ஹதீஸ் சொல்ல முடியுமா உன்னால என்ன சர்வ சாதாரணமா அது வானா இது வானா அவன் வானா அந்த இமாம் வானா ஏதோ ஒரு போங்கு இது ஷைத்தான் அவர்களை எப்படி அமாலகம் ஷைத்தான் அவர்களுடைய காரியங்களை அவர்களுக்கு அழகாக்கி வைத்திருக்கான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா முடியுமா சாத்தியமா இது இமாம்களினுடைய கருத்துக்களை பின்பற்றுதல் இல்லாமல் ஒரு மனிதன் அமல் செய்ய முடியும் என்று சொன்னால் 99.9 அல்ல 100 பொய் முடியவே முடியாது இன்னைக்கு பாருங்க அந்த புள்ளிட்ட கேட்கிறேன் ஏய் அப்பா நீ இப்படி தப்கீர் கேட்டீ அதுக்கு என்ன இன்னைக்கு வரையும் கேட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு போனா அப்பவும் இருந்தாரு அப்பா இப்படி ஒரு கேள்வி கேட்டனே நீங்கள் வந்து அதீதை பார்த்துட்டீங்களா அதீதை பார்த்தீங்களா அப்படின்ட்டு அது அதீதை பார்த்து வாசிக்க தெரியணுமா ஓத தெரியணுமா முதல்ல தெரியாது அவருக்கு ஆனால் நல்ல புள்ள குணத்தில் இருக்கிறார் ஆனால் நம்ம நம்பிக்கை இருக்குன்னு நிஷால அவர் வந்துடுவார் அவருக்கு அவருக்கு எல்லாம் ஹிதாயத்தை கொடுத்துருவான் ஏன்னா அவர் யாரையும் குறைச்சி பேச மாட்டார் எந்த இமாமையும் குறைச்சி பேசலை நான் சொல்கிறேன் இருக்கிறதே ஆக படுமோசமான கொள்கை தௌஹீத் ஜமாத் பல ஜமாத்துகள் இருக்கா இல்லையா அதுலேயே ஆக கேடுகட்டத்தில் போய் உட்காந்துக்கிறீங்களே நீங்கள் இருக்கக்கூடிய இடம் இது இல்லையேப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்திருக்கிறோம் அருமையான பெருமக்களே
அப்போ இவ்வளவு தெளிவாக இமாம்கள் விளக்க சொல்ல முடியும், அவங்களால தான் அது முடியும். தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நுஃமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு கூட திருமதியில் அல் ஹலால் பையினுன், ஹலால் தெளிவாக இருக்கிறது. இது ஹலால், ஒல் ஹராமு பையினுன், இது ஹராம் அப்படின்னு நமக்கு தெளிவாக இருக்கு. இது சாப்பிடக்கூடாது, கோழி இறைச்சி சாப்பிடலாம் இப்படி அறுக்கப்பட்டிருக்கணும், ஆட்டிறைச்சி சாப்பிடலாம் இப்படி அறுக்கப்பட்டிருக்கணும், ஹலால். கோழி இறைச்சி, அது கோழி தானாக செத்துடுச்சு சாப்பிடக்கூடாது, ஹராம். ஆடு தானாக செத்துடுச்சு அது சாப்பிடக்கூடாது, ஹராம். தெளிவாக இருக்கா? தெளிவாக தானே இருக்கு. அல் ஹலாலு பையனுன் ஒல் ஹராமு பையனுன். அப்போ ஹலாலும் தெளிவாக இருக்கிறது, ஹராமும் தெளிவாக இருக்கிறது, இது பிரச்சனை இல்லை. இந்த வியாபாரத்தை செய்யலாம், இந்த வியாபாரத்தை செய்யக்கூடாது. மது வியாபாரம் செய்யக்கூடாது, ஹராம். மது வியாபாரம் செய்யலாமா? செய்யக்கூடாது. ஏன்? அடுத்தவனுக்கு போதையாத்தி அவனை அவனோட குடும்பத்தை நாசமாக்குறது. மதுவை தடை செய்திருக்கிறது மார்க்கம். எனவே ஹராமான ஒரு பொருளை என்ன செய்ய முடியாது? விற்பனை செய்ய முடியாது. எனவே மதுவை விற்பனை செய்யக்கூடாது, ஹராம். பதநீரை விற்கலாமா? ஹலால். அதுலேருந்து வர்றதுதானே. அப்போ தெளிவாக இருக்க மார்க்கம். இது பால் விற்கலாமா? பாலை விற்கலாம். அரிசியை விற்கலாமா? அரிசியை விற்கலாம். சோளம் விற்கலாமா? சோளம் விற்கலாம். பூனை இறைச்சியை விற்கலாமா? விற்கக்கூடாது, அது ஹராம். கீறி கிழித்து சாப்பிடக்கூடியவைகள் எவைகளோ அவைகளெல்லாம் நமக்கு ஆகமாக்கப்பட்டது அல்ல. இப்படி தெளிவான விளக்கங்கள் ஹதீதில் மூலமாக ஃபிக்ஹுகள் சொல்கிறாங்க. அப்போ அல் ஹலாலு பையினும் ஒல் ஹராமு பையன், இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் சொல்லலாம்னு சொல்கிறாங்க, ஓ பைன தாலிக உமூருன் முஸ்தபிஹாத்துன், இந்த ரெண்டுக்கு மத்தியில் குழப்பமான பல விஷயங்கள் இருக்குதா இல்லையா? எத்தனை விஷயங்கள் குழப்பமாக இருக்கு. இந்த ரெண்டுக்கு மத்தியில் ஹலால் தெளிவாக இருக்குது, ஹராமும் தெளிவாக இருக்குது. ரெண்டுக்கு மத்தியில் உமூருன் முஸ்தபிஹாத்துன், சுபுகத்தான குழப்பமான சந்தேகமான சட்டென்று தீர்வு செய்ய முடியாத பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. லா யத்ரி கதீரும் மினன் நாஸ் அமினல் ஹலால் ஹிய அம் மினல் ஹராம், மக்களில் அதிகமான பேர், அதிகமான மக்கள் தெளிவாக சொல்லலாம் சொல்றாங்க, இது ஹலாலா ஹராமா என்று அவர்களால் அறிய முடியாது. இவ்வளோ அப்போ இதை யார் அறிய முடியும்? அப்போ அதிகமான பேர் அறிய முடியாதுன்னா கொஞ்சம் பேர் அறிய முடியும்னு இருக்கா? லா யத்ரி கதீரும் மினன் நாஸ், மக்களில் அதிகமான பேர் விளங்க முடியாது. அமினல் ஹலாலிஹியா அம்மினல் ஹராம், இது ஹலாலில் உட்படுமா ஹராமில் உட்படுமா என்று பெரும்பாலான மக்களால் விளங்கிக் கொள்ள முடியாது. அப்போ பெரும்பாலான மக்களால் விளங்கிக் கொள்ள முடியாதுன்னா ஒரு சிறுபான்மை மக்கள் விளங்கிக்கிடுவாங்க. அந்த சிறுபான்மை மக்கள் யார்? இமாம்கள். அப்போ அவங்களை பின்பற்றணும். எனவே நீங்கள் ஃபஸ்ட் ஆலுவாகலதிக்கிறி, யார் விளங்கி இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு என்ன செய்யுது? குரான் சொல்லுது. ஹதீதை குரானையும் ஜாயின் பண்ணுறோம். நாம் இப்படித்தானே நம்ம விளங்கணும். இதை விட்டுட்டு அவன் அவன் நான் என்ன செய்கிறேன், நான் குரானுக்கு விளங்க, நான் குரானை பின்பற்றேன், குரானை பின்பற்றேன்னா பொய்யாக அவனே ஏமாத்தி தன்னை ஏமாற்றி கொள்றது இல்லையா? உண்மையிலேயே அவர்களுக்கு குரானுக்கு ஹதீதுக்கு விளக்கம் சொல்ல தெரியுதா எல்லா மக்களுக்கும்? அது உண்மையா? அவங்களோட தலைவர்களே என்ன செய்கிறாங்க, அவங்க பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்கிறது தானே அர்த்தம். இது ஒரு நிலை, இது ஒரு நிலைப்பாடு. சரி, இனி ஹதீதுன்ற நம்ம வச்சுக்கிடுவோம், ஹதீதை நம்ம பின்பற்றுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தால், இப்படி எத்தனையோ நிலைப்பாடுகள் இருக்குது. இதெல்லாம் கடந்து பெரும் ஆய்வுகளுக்கு பிறகுதான் இமாம்கள் ஒரு சட்டத்தை சொல்லுவாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பிரச்சனை வந்தா அதற்கான ஹதீதுகள் ஆயாத்துகள் எல்லாம் ஆய்வு செய்ததற்கு பிறகு அதற்கான ஒரு முடிவை எடுத்துட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதை கொண்டு போய் 100 உலமாக்களோட சபை இருக்கும், அந்த சபையில் வைப்பாங்க. அவர்கள் எல்லாரும் பார்த்து சரின்னு சொன்னதுக்கு பிறகு அது சட்டத்தை அறிவிப்பாங்க. ஒரு பிந்திய காலம், அதாவது தாபியன் தபா தாபிங்களுடைய காலத்தில், தபா தாபிங்களுடைய இமாம்களுடைய காலத்தில், கொஞ்சம் பிந்திய காலத்தில் ஒரு பெண்மணி மதரசா பகுதிக்கு வர்றாங்க, ஒரு பிரச்சனையாக கேட்டு வர்றாங்க. அங்கே முஹத்திதீன்கள், ஹதீதை அறிவிக்கக்கூடிய பல பேர் என்ன செய்கிறாங்க இருக்காங்க. எல்லாம் ஹதீது நடத்தக்கூடிய இடம், அங்கே எல்லாம் பெரும் முஹத்திதீன்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த ஊரில் ஒரு வயசான பெண்மணி, பிரபல்யமான பெண்மணி, யாருன்னு கேட்டால் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்கு அந்த பெண்மணி தான் கூப்பிடுவாங்க, ஜனாசா குளிப்பாட்ட போவாங்க.
ஜனாசான் அந்த ஊரில் ஜனாசா விழுந்தாலே முதல்ல அந்த பொம்பளை தான் கூப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஊரில் சில பேரை கூப்பிட்றோமா இல்லையா, ஜனாசா வந்துட்டால் டக்குன்னு குறிப்பிட்ட ஒரு ஆளை கூப்பிட்றோம், இன்னும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றோமா இல்லையா, டக்குன்னு ஃபோன் அடிப்போம், அவர் குடிப்பாட்டுறது கொள்வது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோன் அடிக்கிறோமா இல்லையா. அந்த மாதிரி அந்த பெண்மணி ஒரு பெண் ஜனாசான்னு சொன்னால் அந்த பொம்பளைக்கு தான் முதலாக சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஜனாசா விழுந்துட்டு இப்போ அவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன கேட்டால், அவங்க சுத்தம் இல்லாமல் இருக்கிறாங்க, ஐயனுடைய காலத்தில் இருக்கிறாங்க, குளிப்பாட்டுறதா இல்லையா, என்ன மாதிரி சந்தேகங்கள் வரும், யார் தீர்வு செய்கிறது, வர்றவன் போகிறவெல்லாம் தீர்வு செஞ்சால் என்ன அர்த்தம். நேராக என்ன செஞ்சாங்க, ஹதீஸ்களை பாடப்படுத்தக்கூடிய அந்த முஹத்தித்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி இப்படி இருக்குது, ஜனாசா இருக்குது, நான் எப்படி குளிப்பாட்டுறதா இல்லையா, நான் சுத்தம் இல்லாமல் இருக்கிறேன், நான் குளிப்பாட்டலாமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முஹத்தீதீன்களுக்கு பதில் சொல்ல முடியல. அந்த மாதிரி ஹதீத் அவங்க இது வரைக்கும் பார்க்கல. ஒரு பொம்பளை அவங்க மென்சஸ் பீரியடில் இருக்கும் பொழுது குளிப்பாட்டுறது அப்படின்னா ஹதீதில் கண்டுபிடிக்க முடியல. இது வரைக்கும் அவங்க பார்த்த ஹதீதுகளை ஏழு எட்டு முஹத்தீதீன்கள் இருக்காங்க, பெரும்பெரும் ஆட்கள், சாதாரணாக்கள் இல்லை, பெரிய மகான்கள் இருக்கிறாங்க. கரைத்து குடித்த ஹதீதை கரைத்து குடித்த அப்படி பெருமக்கள், அவங்களால ஒரு விளக்கம் சொல்ல முடியல. அந்த நேரத்தில் ஒரு ஃபக்கீஹ், சட்ட நிபுணர், மார்க்காரர், ஃபிக்ஹில் ஈடுபாடு உள்ள ஒருத்தர், ஒரு இமாம் அனிசர் அங்கே உள்ள வர்றாங்க, அவங்க அவங்களோட இடத்துக்கு, அவங்களோட தரிசனம் இருக்கும் இல்லையா, அவங்க பதவிக்கு போகிறாங்க. இஸ் அலி இந்தஹு அல்லது இஸ் அலிஹி, அப்போ அது இவங்களாம் சொன்னாங்க, நீங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்களேன், அவங்க போகிறாங்க அவங்ககிட்ட கேளுங்களேன். அப்போ வேறு டாக்டர் மாற்றப்படுது. நேராக அங்கே என்ன செய்யாச்சு வந்தாங்க, நேராக வந்து அஸ்லாம் வலைக்கம் சார், என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இல்லை ஒரு ஜனாசா, பெண் ஜனாசா, சரி அதை குளிப்பாட்டணும். ஆமாம் நீ அதை குளிப்பாட்டுற ஆள் தான் நீ, ஆமாம் நீ குளிப்பாட்டேன், என்ன விஷயம் உனக்கு என்ன இப்போ. இல்லை நான் தொழாத காலமாக இருக்கிறேன், ஹைதுடைய காலமாக இருக்கிறேன், நான் குளிப்பாட்டலாமா, இல்லை குளிப்பாட்டலாமே, அதுக்கு எனக்கு போய் குளிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. இப்போ வந்து திருப்பி இந்த பக்கம் தானே வர வேண்டியது, மத்தியெல்லாம் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் ஹதீதை அறிவிக்கக்கூடிய பெருமக்களை எல்லாம் எதிர்பார்த்துருக்குறாங்க. என்னாச்சு, என்ன சொன்னாங்க, இல்லை குளிப்பாட்டலாம்னு சொல்லிட்டாங்க. எந்த அடிப்படையில் சொன்னாங்க அது எனக்கு தெரியாது, அவங்க குளிப்பாட்டலாம்னு சொல்லிட்டாங்க, நான் போகிறேன் குளிப்பாட்டுறேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நீங்கள் வேணால் அதை கேட்டுக்கங்க, அது அவங்களுக்கு தேவையில்லையே, அவங்க ஃபஸ்ட்டாலும் அவ்வளோ திக்கிறே இந்துமில்லாத்தாலும் நீங்கள் அறியாத வகையில் தான் அறிந்த வகையில் கேளுங்க. அவங்க போய் கேட்டாங்க, பதில் சொல்லிட்டாங்க, போயிட்டு இருப்பாங்க. இதைத்தானே நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆ, எனக்கு அந்த ஹதீது எங்கன்னு தெரியணும், அந்த ஹதீதனுடைய ரிவாயத்தை தெரியணும், அதில் வந்திருக்கிறவர் எப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவரா, இப்படிப்பட்டவரா, இதுக்குள்ளே ஜனாசா இருக்குமா, ஜனாசா என்ன பாடுபடும், இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் செய்ய முடியுமாண்ணா, அப்படி தான் எல்லோரும் செஞ்சுட்டு இருக்கிறாங்களா. அவங்க நினச்சிட்டாங்க, எனக்கு இமாம்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லிட்டாங்க, அதான் தெரியல, நான் போயிட்டு இருக்கிறேன் போயிட்டாங்க, நீ தான் அதுவும் கேட்க சொன்னீங்க, இப்போ என்ன போயாச்சு. அப்போ இவங்களில் சில பேர் வந்தாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் இஸ்லாம், இப்படி ஒரு பெண்மணி வந்தாங்களா, ஆமாம் சட்டம் சொன்னாங்களே, நீங்கள் இப்படி ஒரு அந்த ஹைலா இருக்க காலத்தில் குளிப்பாட்டலாம்னு சொன்னீங்களாமே, சொன்னீங்களே, ஆமாம் நம்ம சொன்னேன் ஜாயிஸ், அதுக்குண்டான விளக்கம் நீங்கள் தானே ஹதீதில் அறிவிச்சிக்கிறீங்க அப்படின்னாங்க. நாங்களா, ஆமாம் நாங்களும் ஹதீதில் அறிவிச்சிருக்கிறோம். ஆமாம் எப்படி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலில் உட்காந்துருக்கிறாங்க, பள்ளி வாசலில் வீடு அடுத்தாப்புல தானே இருக்கும், இதில் வாசல் இருக்கும், செல்லவாசலும் பள்ளி வாசலுக்குள்ளே உட்காந்துருக்கு, ஏத்திகாஃபில் இருக்கிறாங்க, பள்ளி வாசல் உட்காந்துருக்குறாங்க, ஆயிஷா நாயும் உள்ளே இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, ஆயிஷா நாயி துப்புரவு இல்லாமல் இருக்கிறாங்க, தொழுகை இல்லாத காலத்தில் இருக்கிறாங்க, நம்ம தாயார் இருக்கிறாங்க. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, தன் தலையை உள்ளே கொடுக்குறாங்க, ஆயிஷா கொஞ்சம் தலையை வாழ்ந்து விடு, நல்ல முடி வச்சுருப்பா இல்லையா, தலையை வாழ்ந்து விடுன்னு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க வச்சாங்க, ஐயோ பள்ளியில் உட்காந்துருக்குறோம், பள்ளியிலேருந்து தலையை கொடுக்குறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பரிசுத்தம், இவங்க சொல்கிறாங்க நான் சுத்தம் இல்லாமல் இருக்கிறேனே அப்படிங்கிறாங்க. ஒரு ரிவாயத், இன்னொரு கட்டது இதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுதே ஒரு என்ன செய்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு பொருளை எடுத்து தர சொல்கிறாங்க. அப்போ அவங்க கையில் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க, அனுஃபிஸ்தி நீ ஹைலாவாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நாயகமே, லை சஃபி எதிக்கு நிஃபாஸ், அந்த ஹைல என்ன அவன் கையிலையாக இருக்கு, அது உன் கையிலையாக இருக்குது, எடுத்து தான் தலையை வாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹையுன், எல்லா காலத்திலும் ஹை, அந்த ஹையாக இருக்கக்கூடிய தாகிர்லேயே உச்ச தாகிரவங்க, அப்படிப்பட்ட ஒருவரை, ஒரு நபரை ஆயிஷா நாயகி துப்புரவு இல்லாத சமயத்தில் தொடலாம், தலையை வாரலாம் என்று இருக்கும் பொழுது ஒரு ஜனாசவ குடிப்பட்டா என்ன இருக்கு, அப்படியே தெளிச்சிட்டாங்க. இதுதான் இஸ்திம்பாத், ஹதீது ஆய்வுங்கிறது. இந்த ஆய்வை நீ பண்ணுவியான்னு, இந்த ஆய்வு உன்னால் பண்ண முடியுமா,
தெருவில் வர்றவன் அங்கே போகிறவன் ஆட்டோ ஓட்டுறவன் சைக்கிள் ஓட்டுறவன் டீ கடை வச்சு இதெல்லாம் முடியுமா? அது உங்களுடைய பணி. ஆனால் இந்த பணிக்கு அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தானோ அந்த அந்த பெருமக்களை பின்பற்றி போகிறத விட்டுட்டு நான் பின்பற்றேன் நான் தயார் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பச்சை பொய் இல்லையா? அது பொய்னு உங்களுக்கே தெரியலையா? என்ன அநியாயமடா இது? இந்த மக்களெல்லாம் எவ்வளோ பெரிய வழிகாட்டில் ஆக்கி வச்சுங்க. யாரையும் பின்பற்றாதீங்க, என்னையும் பின்பற்றாங்க அப்படி சொல்லிக்கிடுவார். என்னையும் பின்பற்றாதீங்க, இப்னு தைமியா பின்பற்றாதீங்க, இப்னு அப்துல் வஹாப் ரஜினியை பின்பற்றாதீங்க, யாரையும் பின்பற்ற மாட்டோம் நாங்கோ. அதெல்லாம் பெருசாக கேட்கறதுக்கு அழகாக தான் இருக்குது. நாங்கள் யாரையும் பின்பற்றல, ஆனால் யாரை? இவனை தான் பின்பற்றணும். ஆனால் என்னத்தான் பின்பற்றணும்னு சொல்லாமல் பின்பற்ற வச்சுக்கலாம் இவங்களுடைய தலைவர்கள். எவ்வளவு கேவலம் இது அருமையான பெருமக்களே. எனவே இவ்வளவு தெளிவாக மார்க்க நமக்கு இருக்கு. இமாம்களை பின்பற்றாமல் ஒரு மனிதன் என்னால் அமல் செய்ய முடியும் என்று சொன்னால் அவனை விட பொய்யன் யாரும் கிடையாது. சரி, இப்போ ஹதீருக்கே நம்ம வர்றோம். ஒவ்வொரு தரப்பாக நான் பேசிட்டு வர்றேன். ஹதீருக்கே வர்றோம். ஒரு ஹதீது நம்ம பார்க்குறோம், ஒரு ஹதீது வருது. இப்போ ஒலு, இந்த ஒலுடைய சப்ஜெக்ட் மட்டும் எடுப்போம். இதில் எவ்வளோ விவகாரம் வருதுன்னு பாருங்க நீங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒலு செய்யும் பொழுது முகம் கை கால்களை ஒரே ஒரு முறை தான் கழுவுவாங்க அப்படின்னு வருது. யார் அறிவிக்கிறா? இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு. எவ்வளோ பெரிய சஹாபி அவங்க, அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா பெரும் சஹாபி இல்லையா? அவங்கள பற்றி எவ்வளோ பெரிய சிறப்புகளை செல்லதாரு சொல்லியிருக்கிறாங்க. அப்துல்லா ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு இருக்கிறாங்க. அப்துல்லா ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒலு செய்யும் பொழுது உறுப்புகளை முகம் கை கால்களை ஒரே ஒரு முறை தான் சரதாசம் கழுவுவாங்க. நீங்கள் ஒரு முறை கழுவுறீங்களா, இத்தனை முறை கழுவுறீங்க? இந்த ஹதீதுக்கு என்ன சொல்கிறீங்க? இப்படித்தானே ஹதீது இருக்குது. ஆ, வேறு ஹதீது இருக்கு. என்ன ஹதீது இருக்குது? இன்னொரு ஹதீது இருக்குது. இல்லை, இல்லாமல் இல்லை. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, தவல்லா அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவல்லா மர்ரத்தைனி மர்ரத்தைனி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் கை கால்களை ரெண்டு தடவை கழுவுவாங்க. இருக்கா? ரெண்டு தடவை கழுவுறாங்க. ஆனால் இப்படி இருக்கப்பா அப்படின்னு, ஆ இன்னொரு ஹதீஸ் இருக்கேன். ஆமாம் இருக்கு. அலி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவல்லா சலாசன் சலாதன், மூன்று தடவை கழுவுவாங்க. ஆ, இதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அப்போ அந்த ரெண்டு என்னாச்சு? நீ இதை எடுத்துக்கிட்டாப்பா, அந்த ஹதீஸ் எடுத்துக்கிட்ட இல்லை நீ, அது லைஃபா இல்லை சஹிதான்? ஏன் சஹின்னு இருக்குல்ல, சஹின்னு சொன்னால் அதுவா இதுவா இதுவா, இந்த மூணுமே சஹின்னு வரும்போது இந்த மூணு எதை எடுப்பா? மூணு வித்தியாசமாக இருக்கேன். மூணு மாதம் வந்துருச்சாங்க. சல்லான்சம் ஒரு தடவை கழுவுறது சரியா, ரெண்டு தடவை கழுவுனது சரியா, மூணு தடவை கழுவுனது சரியா, என்ன செய்யறோம்? நீ எப்படி எடுப்ப? நீ இப்போ இந்த ஹரியதை எடுத்தா அந்த ரெண்டு ஹரியதை விட்டு ஏன் விடுற? இதெல்லாம் அவங்ககிட்ட ஆன்சர் இருக்குமா? இதாவது பரவாயில்ல. அப்துல்லா இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸை பாருங்க, இது இதை விட வித்தியாசமாக இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபல்லா ஃபஹஸல வஜ்ஹஹு தலாதன், முகத்தை மூணு தடவை கழுவுனாங்க. வஹஸல யதைஹி மர்ரத்தைனி, கையை ரெண்டு தடவை கழுவுனாங்க. ஓ மஸஹ பிரஸிஹி, தலையை ஒரு தடவை மசூ செஞ்சாங்க. மூணு ரெண்டு ஒன்று. வஹஸல ரிஜ்லைனி மர்ரத்தைனி, காலை ரெண்டு தடவை கழுவுனாங்க. எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாம் சேர்ந்துட்டு ஒன்று இருக்குது, ரெண்டு இருக்குது, மூணு இருக்குது. எது அப்போ இந்த ஹதீஸ் எப்படி? ஆ, அது சரியாக தான் இருக்குது. எல்லாம் ராவிகள்லாம் சரியாக இருக்குது. அப்போ என்ன போய் செய்யணும்? சரியான ஹதீஸை பின்பற்றணும்னா இப்போ நாலு விதமாக சொல்லியிருக்கேன். இன்னும் வேறு இருக்குது. நம்ம ஒரு நாலு ஹதீஸை முன்ன வச்சுருக்கிறோம். எவ்வளவு ஆய்வு செய்ய வேண்டியிருக்கும். ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கே நீ அதைப்பா, அவன்கிட்ட அந்த டியூஷன், இது வந்து நீ அட காலையில் டியூஷன் போனீடா? இல்லை, அது சயின்ஸுக்கு போனேன். சரி, இப்போ நான் மேக்ஸுக்கு போகிறேன். அதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, இதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. ஒவ்வொரு ஒரு ஆளுக்கு ஒரு, அவர் அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் எடுப்பார். முன்னாள் நம்ம ஸ்கூலில் படித்தோன்னு சொன்னால் ஒரே டீச்சர் தான் எல்லாத்தையும் நடத்துவார். டியூஷனுக்கு போனோன்னு சொன்னால் கணக்கு அவர் தான் சொல்லி தருவார், லாங்குவேஜ் இங்கிலீஷும் அவர் தான் சொல்லி தருவார், பூகோளம் நம்ம சொல்லுவோம் அதையும் அவர் தான் சொல்லி தருவார், ஜியோகிராஃபி அதையும் அவர் தான் சொல்லி தருவார், ஹிஸ்டரி எல்லாம் ஒரே டீச்சர்கிட்ட தான் நம்ம என்ன டியூஷன் எடுப்போம். இப்போ எல்லாம் தனித்தனி. அதில் எப்படி தெரியுமா? இந்த கோர்ஸை நான் முடித்து தரதுக்கு 3500 ரூபா இப்படிலாம் கிடையாது. மாச வயசுனா 30 ரூபா 40 ரூபா கொடுத்துட்டு இருந்துச்சு, 100 ரூபா 200 ரூபா வேலை கூட்டி போச்சு, ஒரு 500 ரூபா வச்சுக்கோங்க, 1000 ரூபா தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்படி கிடையாது, ஒரு சப்ஜெக்ட் தான். இந்த சப்ஜெக்டை முடிச்சு தரதுக்கு 3500 அல்லது 5000. வாத்தியாரவனா பரவாயில்ல போல இருக்கு நமக்கு. அருமையானவர்களே, அப்போ இப்படிலாம் ஒரு அந்த ஒரு சாதாரணமான இந்த படிப்பை படிக்கிறதுக்கு எத்தனை டீச்சர் தேவைப்படுது அப்படின்னு போய் வீழ வரானே.
அவ்வளவு படிச்சு அவ்வளவு செலவழிச்சு அதுக்கு ஒரு 3500 ரூபா, இதுக்கு 5000 ரூபா, அதுக்கு 5000 ரூபா, வாப்பாக்காரன் என்ன பாடுபட்டிருப்பான். அதுக்கு பிறகு ரிசல்ட் வருது, வண்டி அவுட்டு அப்படின்ட்டு ரிசல்ட் வருது. அட என்னடா இதுக்கு, நான் காலையில் அங்கே போய் படித்தான், சுபூல் அங்கே படித்தான், மகரீபில் அங்கே படித்தான், குரான் ஓதாமல் போனால் அது எப்படி இருக்கும்? அருமையான பெருமக்களே, அப்போ இதுக்கு இவ்வளோ படிக்கணும்னு சொன்னால் இதை எப்படி படிக்கணும்? இதுக்கு படித்தவங்க போய் கேட்கற மாதிரி நானும் படிச்சுக்கிட்டோன்னா எப்படி அடிப்படை தெரியுமா? இப்போ 4 ஹதீஸ் சொல்லியிருக்கிறேன் உதுவில் மட்டும். இந்த 4 ஹதீஸில் இது சம்பந்தமான 40 ஹதீஸ்கள் இருக்கு. இப்போ அதெல்லாம் என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க இமாம்கள். கொண்டு வந்து எப்படி என்ன செய்யணும்னு, 3 தடவை தான் முகத்தை கழுவணும், எல்லா உறுப்புகளையும் 3 தடவை தான் கழுவணும், மசூ செஞ்சாலும் 3 தடவை தான். எப்படி? அப்போ 2 தடவை இருக்கேன், 1 தடவை இருக்கேன் அப்படின்னு வரும்பொழுது அவங்க தெளிவாக பதில் சொல்கிறாங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அதுக்குன்றே அல்லாஹ்வுத்தால தௌஃபீக் செஞ்சவங்க இல்லையா, அல்லாஹ் அவங்களுக்கு தௌஃபீக் செஞ்சுருக்கிறான், பாக்கியம் கொடுத்துருக்கிறான். அவங்க சொன்னாங்க, மதீனா ஷெரீஃப் தண்ணி பிரச்சனை உள்ள ஊர் அந்த காலத்தில், அப்படித்தானே கடுமையான தண்ணி பிரச்சனை, அரபுகளும் அப்படித்தானே இருந்தது, தண்ணீர் பிரச்சனையாக இருந்தது. தண்ணீர் தாராளமாக இருக்குதுங்கும் போதெல்லாம் செலவாசில் 3 தடவை உறுப்புகளை கழுவியிருக்கிறாங்க. தண்ணீர் தாராளமாக இருக்கு, பிரச்சனை இல்லை, தண்ணீர் கொஞ்சம் மழையெல்லாம் பெஞ்சு கொஞ்சம் இதாக இருக்குன்னு 3 தடவை கழுவியிருக்கிறாங்க. தண்ணி கொஞ்சம் கட்டுப்பாடாயிட்டு 3 தடவை கழுவுறதை குறைச்சிக்கிட்டாங்க 2 தடவை. தண்ணீர் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது, அப்போ என்ன செஞ்சாங்க, 1 தடவை கழுவுனாங்க. இப்படி எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்கிறாங்க. நான் அவ்வளோத்துக்கும் சொல்ல முடியும் விளக்கம், இமாம்கள் சொல்லி வச்சுருக்கிறாங்க, அவங்க சொன்னதை தான் நம்ம எடுத்து ஒப்புக்கிறோம். தண்ணீருடைய பிரச்சனை அதை அவங்க பார்க்குறாங்க, எதனால் இது, எதனால் 3 தடவை, எதனால் 2 தடவை, எதனால் 1 தடவை. இப்போ நம்ம தண்ணீர் இருக்குது, இமாம்கள் விளக்கம் கேட்குறாங்க, ஒரு கொஸ்டின் சுவால் எழுப்புறாங்க, தண்ணி இருக்குப்பா, தண்ணி இருக்குது தான், சரி தண்ணி தட்டுப்பாடான காலம் தான், இப்போ தண்ணி இருக்குது, ஒரு வாணி நிறைய தண்ணி இருக்கு, நல்ல தண்ணி தான், இப்போ ஒது செய்கிறதுக்கான நேரம் வந்துட்டு, ஆனால் தண்ணி தட்டுப்பாடாக இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம், இப்போ தண்ணி தேவையில்லை, கொஞ்சம் லுஹருடைய நேரம் வந்தால் தண்ணி தேவைப்படும், சோறு வைக்கிறதுக்காக தண்ணி தேவைப்படும், இந்த மாதிரிலாம் தேவைப்படும். இப்போ தேவையில்லை, இப்போ தண்ணீர் தாகம் யாருக்கும் இல்லை, ஆனால் தண்ணி தாகம் ஏற்படும், அந்த சமயத்துக்கு தண்ணீர் வேணும். இப்போ இந்த ஒது செஞ்சுட்டா இனி கொஞ்சம் லோருடைய டைமில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு தாகம் ஏற்படும் போது குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போயிடும். இப்போ இந்த தண்ணியில் ஒது செய்கிறதா அல்லது குடிக்கிறதுக்கான வைக்கிறதா? நீ அதீதை கொண்டு வா பார்க்கலாம், ஆயத்தை கொண்டு வா பார்க்கலாம், அந்த தண்ணீரை குடிக்கலாம் அல்லது அந்த தண்ணீரை ஒது செய்யலாம். எப்படி கொண்டு வருவா நீ? சும்மா பொய் இல்லையா, பொய்யான வாதங்கள். அருமையானவர்களே, பழம்பெரும் சட்ட திட்டங்களை அந்த பழம்பெரும் பெருமக்களை பின்பற்றி வரக்கூடியவர்கள் மட்டுமே உண்மையான முஸ்லிம்கள். அவங்களால் யாருக்கும் எந்த துன்பமும் இருக்காது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதாவது மட்டுமல்ல, அடுத்தவருடைய பிரச்சனைகளை உண்மையாகவே நீக்கி வைப்பாங்க. போர்டு போட்டுட்டு இது பனியில் பேரை எழுதிக்கிட்டு போய் செய்கிற வேலை இல்லை, நாங்கள் அது இதுன்னு காட்டுறதுக்காக வேண்டி. அடா நாளைக்கு அல்லாத்துல முதல் தூக்கி அணிஞ்சிருவோம், எதுக்காக செஞ்சோம், நாங்கள் செஞ்சோம், அப்படி நாங்கள் காப்பாற்றணும், இவங்க நம்ம காப்பாற்ற காட்டினேன் புகந்தச்சில போ, இன்னைக்கு உனக்கு அந்த நேரம் நரகம் தான் அப்படி அனுப்பிடுவான். நீ அல்லாக்கன்னு எங்கே செஞ்சிருக்கிற நீ, அதை தானே போர்டு போட்டு தானே அவங்க செய்கிறாங்க. அருமையானவர்களே, எனவே இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி வரும்பொழுது இமாம்கள் தெளிவாக என்ன செய்வாங்க, எழுதுவாங்க, அந்த தண்ணீரை குடிப்பதற்காக தானே வைக்க வேண்டும், ஒது செய்யக்கூடாது, தயமும் செஞ்சுக்கோ. அதுக்கு 100 ரூபாய் மாற்று வழி இருக்குல்ல, தயமும் செய். ஏன் அப்படி தயமு செய்ய சொல்றீங்க, இப்போ தண்ணி இருக்கே அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு விளக்கங்களையும் ஹதீஸ்களையும் ஆயத்துக்களும் அவங்க கொண்டு வர்றாங்க. அது பெரிய பட்டியலாக இருக்கு, விளக்கமாக இருக்கு, தெளிவாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா மனித உயிரை எவ்வளவு பெருசாக்கி வச்சிருக்கிறான், அந்த ஆயத்தை கொண்டு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுடைய மனிதம் நேயம் இதற்காக, அந்த மனிதனுடைய உயிர் அவருக்கு கொடுக்கப்பட்ட உயர்வு என்ன, இஸ்லாம் எவ்வளவு பெரிய உயர்வை கொடுத்துருக்கு, எந்த விதமான உயிராக இருந்தாலும், எந்த ஒரு உயிராக தான். ஆனால் ஒரு பூனையை சாகடிச்சிட்டா, கெட்டி போட்டால் ஒரு பெண்மணி ஒரு பூனையை அவுத்து விடலை, அதை அவுத்து விட்டால் எங்கேயா போய் திண்டுக்கணும், எங்கேயா போய் குடிச்சிக்கணும், அவுத்து விடாமல் அதுக்கு தீனியும் போடாமல் சாகடித்ததின் காரணத்தினால் அது செத்து போயிடுச்சு கொடுக்காததுனால. என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அதனால் அந்த பெண்மணி நரகத்திற்கு போனாலுங்கிறான் சரலாசன் சொல்கிறாங்க. அந்த பெண்மணி நரகத்துக்கு போயிட்டான். இன்னொரு பெண்மணி, தப்பான பெண்மணி, வாழ்க்கையில் தப்பாக நடந்துக்கிட்ட பெண்மணி தான், பொம்பளை தான், தப்பாக நடந்துக்கிட்டான், ஒழுக்க குறைவாக நடந்துக்கிட்டான். ஆனால் ஒரு வழியில் போகும் பொழுது ஒரு கிணத்துக்கிட்ட ஒரு நாய் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு தண்ணி தாகத்தில் துடிச்சுக்கிட்டு இருக்குது, கிணத்துக்குள்ளே அதுக்கு இறங்க முடியுமா?
இந்த பெண்மணி கணத்துக்குள்ள இறங்கி கண்ணுடைய ஷூவை கலத்தினா, ஷூ போட்டுருக்கா, அதுல தண்ணியை மொண்டு கொண்டு வந்து நாயினுடைய தாகத்தை புகட்டியதன் காரணத்தினால் அல்லாஹ் அந்த பெண்ணினுடைய பாவத்தை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புறாங்கிறாங்க செல்லாசலாம். அட ஒரு நாயினுடைய உயிருக்கு இவ்வளவு மரியாதைன்னு சொன்னா மனித உயிருக்கு இஸ்லாம் எவ்வளவு பெரிய உயிர் கொடுத்துருக்கோம். நீ என்ன சொல்ற, நீ மனிதர்களுடைய உயிர்களை எப்படி பார்க்கிறாய்? அருமையான பெருமக்களே, எனவே சுன்னத்துல் ஜமாத்து கொள்கையில இருக்கிறவர்கள் மட்டும், அவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. இந்த இவன் வந்து கொஞ்சம் 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 இருக்கிறான், தான் இருக்கிறத காட்டிக்கிறான், பிரிசா இருக்கிற மாதிரி காட்டுவான் இல்லையா, அந்த மாதிரி காட்டிக்கிறான். இவர்கள் தான் மனித நேயத்திற்கு எதிரானவர்கள், இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள். இஸ்லாத்துக்கு இவங்களும் தொடர்பு கிடையாது, பேர் இஸ்லாமிய பேரா இருக்கு. ஆக இவ்வளவு தெளிவா இந்த ஆயத்துக்கள் இந்த ஹதீதுகள் எல்லாம் கொண்டு வந்து சட்டம் இதுங்கிறத அறிவிப்பாங்க, சும்மா அறிவிக்கையில் அவங்க எல்லாம். அல்லாஹ்வினுடைய பெரும் அருளை பெற்ற பெருமக்கள் என்பதை நாம் நினைவு கொண்டு, அருமையானவர்களே, இந்த அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும். இதில் நிறைய செய்திகள் நம்ம சொல்ல இருக்கிறோம், இன்ஷால்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் போது வாய்ப்பு நிறைய சொன்னால் சொல்ல அவ்வளோதையும் சொல்லி முடிக்க முடியாது. நான்கு இமாம்களை பற்றியும் பேசணுட ஒரு நம்ம சொல்லியிருக்கிறோம் இன்ஷால்லாஹ். அப்போ தான் அவங்களுடைய மகத்துவம் என்னங்கிறது நமக்கு விளங்க வரும். அருமையான செய்திகள். அல்லாஹு தாலா இந்த பெருமக்களை பின்பற்றி வாழ்வதற்கான முழுமையான தௌஃபீக்கை தந்து, அவனால் அங்கீகரிக்கப்பட்ட, அவனால் பொருந்து கொள்ளப்பட்ட நல்லடியார்களில் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய சந்ததிகளும் ஆக்கி வைப்பானாக. பஹக்கி ஹபீபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.